கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று சங்கீதக்காரனோட சேர்ந்து நாமும் தேவனை இவ்வேளையிலே ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனெனில் இக்கொடிய தொற்று கிருமியாகிய பலவானின் பிடியிலே இவ்வுலகமே சிக்கி தவிக்கும் போது கர்த்தருடைய பெரிதான தயவினால் இந்த ஆண்டு இணையவழி வாயிலாக சிறப்பாக ஆண்டு விழாவை போதகர் நடத்தியதும் அல்லாமல் நிறைவு நிகழ்ச்சியாக இந்த கருத்தரங்கமும் Y+ சார்பாக நடைபெற உள்ளது. கர்த்தருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. இந்த நிறைவு விழாவின் ஆரம்பமாக தொடக்க ஜபம் செய்யும்படியாக நமது அருமை பாஸ்டர்மாவை அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து சகோதரி நந்தினி வினோத் அவர்கள் நமக்காக இறைவாழ்த்து பாடுவார்கள். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக கர்த்தாவே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக அருமையான ஒரு கருத்தரங்கத்தை நடத்த கர்த்தரங்களை கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரமையாம். இந்த காலத்துக்கேற்றுதானே ஒரு கர்த்தாவே தலைப்போடு கூட ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கர்த்தாவே, நாங்கள் இன்னுமாய் கர்த்தாவே இந்த நாட்களிலே எப்படியாக ஆண்டவரே நடந்து கொள்ள வேண்டுமோ, எப்படியாய் கர்த்தாவே காரியங்களை சிந்தித்து செயல்படுத்த வேண்டுமோ கர்த்தரங்களுக்கு அதற்கேற்ற ஆலோசனைகளை இந்த நாளிலே கொடுக்க சித்தம் கொண்டபடியினால் நன்றியோடு நாங்கள் அமை ஸ்தூத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான டாபிக்ஸோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையாகவே அவர்களுக்கு வேண்டிய நல்ல கர்த்தாவே தெய்வீக ஞானம் ஆண்டவரே சொல்வளத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே காணப்படும்படியாய் அவருடைய காரியங்களை சிந்தித்து ஆண்டவரே நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் தேவ ஞானத்தோடு கூட கர்த்தாவே இனி வருகிற நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் காணப்பட எங்களுடைய குடும்பங்களை நடத்த எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தாவே காரியத்திலேயும் நீர் கொடுக்குற ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துவீராக ஆவிக்குரிய காரியங்களிலேயும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதார காரியங்களிலேயும் கூட ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து நீர் கர்த்தாவே இந்த நாளிலேயும் எங்களை கூடுதலாய் கர்த்தாவை சிந்திக்க செய்ய போகிறபடியினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழுவதும் உடைய அழகைக்குள்ளாக நிர்வகித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வரவேற்புரை அளிக்கும்படி சகோதரி விஜயா டேவிட்ராஜை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அசாதாரணமான சூழ்நிலையின் மத்தியிலேயும் நம்முடைய கர்மேல் விழாவை நடத்த கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று வீட்டிற்கும் நம்முடைய
அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய நம்முடைய அன்பான போதகர் ஐயா மற்றும் போதகர் அம்மா அவர்களை இயேசுவின் நாமத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்றைய நாள் விழாவின் சிறப்பு நிகழ்வாக சிறப்பு கருத்தரங்கத்தில் தங்கள் கருத்துக்களை எடுத்து கூற வந்திருக்கின்ற அனைத்து கருத்துரையாளர்களையும் இயேசுவின் நாமத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இவ்விழாவினை இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கருத்தரங்கத்தின் தலைப்பை நமக்கு அறிமுகம் செய்ய வருகிறார் சகோதரி சோஃபியா லியோ அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையில் தேவனுடைய பெரிதான கிருபையினால் அநேக கருத்தரங்கங்கள் சிறந்த தலைப்பின் கீழ் நடைபெற்றுள்ளன. ஆனால் தற்பொழுது நிலவுகின்ற இந்த அசாதாரணமான சூழ்நிலை, அதி நிமித்தம் ஏற்படுகின்ற மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், அதற்கு தேவையான முயற்சி, அந்த முயற்சியினால் கிடைக்கின்ற வெற்றி தருகின்ற மகிழ்ச்சி, அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க நமது அன்பான போதகரின் முயற்சியினால் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முயற்சி என்பது இரவில் சூரியனை தேடுவதல்ல, பகலில் ஆற்றலுடன் செயல்பட விழித்திருப்பதாகும். பொருளாதாரம், ஆன்மீகம், குடும்ப உறவு, கலாச்சாரம், சமூகம், கல்வி, அரசியல் இவைகளில் இந்த பெருந்தொற்று உலகத்தில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், இதுவே இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பாகும். இந்த சிறந்த தலைப்பின் கீழ் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க 7 அறிஞர் பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். கவனமுடன் கருத்துக்களை கேட்டு பயனடையுமாறு கர்மேல் சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு கருத்தரங்கத்தின் கருத்துரையாளர்கள் தன் கருத்துக்களை எல்லாவித படிவோடும் தெரிவிக்கும் சகோதரி சரஸ்வதி அவர்கள், கணீர் கணீர் என்று தன் அழகிய தமிழ் உச்சரிப்போடு பேசும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள், தன் கணவருக்கு சற்றேனும் குறைவில்லாமல் கருத்துக்களை சவாலிடும் அவருடைய இல்லாள் சகோதரி பானுமதி அவர்கள், கர்மேலின் ராஜா சகோதரர் வினோத் அவர்கள், நமது சபையின் தங்கத்தாரகை சகோதரி எஃப்சி பிரவீன் அவர்கள், தனது கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கும் சகோதரி நோபலின் அவர்கள், மற்றும் சிந்தனையை தூண்டும் கருத்துக்களை பதிவிடும் சகோதரர் யுவராஜ் அவர்களையும் வாழ்த்தி, இனி வரப்போகும் மாற்றங்களையும் அதை மேற்கொள்ளும் வழிமுறைகளையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கிறேன். தன் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை மாறிடா மானேசரின் அன்பினாலும் ஆற்றலாலும் மேற்கொண்ட நமது அன்பு போதகர் ஐயாவை இந்த கருத்தரங்கத்தை தொடர்ந்து நடத்தி தரும்படி பணிவுடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது சபையினுடைய Y+ ஃபாரம் சார்பாக நடத்தப்படும் இந்த இணையவழி கருத்துக்களத்திலே கலந்து கொண்டு நெறியாளராக பொறுப்பேற்க அழைத்த அருமையான Y+ ஃபாரம் நிர்வாகிகளுக்கும் சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே முதற்கண் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்துக்களத்திலே இணைந்திருக்கிற எங்கள் பிரியமும் மிகவும் வாஞ்சியமான கர்மேல் உறவுகளுக்கும் எல்லா அறிஞர் பெருமக்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கருத்துரை வழங்க இருக்கிற கர்மேல் அறிஞர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே முதற்கண் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Y+ ஃபாரம் ஒரு அருமையான தலைப்பினை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். COVID-19 உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டு உலகத்தையே உரைய வைத்து கொண்டிருக்கிற இந்த தொற்று நோய் பல துறைகளிலே பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் வரும்போது இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். வருமுன் காப்போம்.
சிந்திப்பதற்காக, செயல்படுவதற்காக மிக அருமையான ஒரு தலைப்பு. இந்த மாற்றங்களை எப்படி சந்திக்கலாம்? பொதுவாக மாற்றங்கள் வரும்போது ஒரு சிலர் மிக எளிதாக அந்த மாற்றங்களோடு கூட தங்களையும் மாற்றிக்கொண்டு இயங்க ஆரம்பித்து விடுவார்கள், அந்த மாற்றங்களை தன்மயமாக்கி கொள்வார்கள். ஒரு சிலர் அந்த மாற்றங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிடனும் அந்த மாற்றங்களோடு கூட இணைந்து பயணிக்க விரும்புவார்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனாலும் கட்டாயத்தின் பேரிலே ஒருவேளை வெறுப்போடு கூட எதிர்ப்போடு கூட அந்த மாற்றத்துடன் இணைந்து போவார். ஆனால் ஒரு சிலர் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மாற்றத்தை எதிர்த்து ஒருவேளை அந்த மாற்றத்தோடு இணைந்து வாழ முடியாமல் தங்களை அழித்து கொள்வார்கள். மாற்றம் வருகிறது, அந்த மாற்றத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பல துறைகளிலே மாற்றம் வரும், கல்வியிலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, இப்படி எல்லா துறைகளிலும் மாற்றம் வருகிறது. இவர்கள் ஏழு துறைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். என்னென்ன துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் வரும், இந்த மாற்றங்களை எப்படி மேற்கொள்வது, அதை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்ன? பிரியமானவர்களே, இன்றைக்கு கருத்துரை வழங்குகிற கர்மேல் அறிஞர் பெருமக்களை ஏற்கனவே அறிமுகம் செய்தார்கள். இன்னொரு முறை நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், நல்ல இறைபக்தி உள்ளவர்கள், உலக பிரகாரமாக கல்வி ஞானமும் உடையவர்கள். அவருடைய இறைபக்தி, கல்வி, ஞானம் அது மாத்திரமல்ல, உலக மக்களோடு கூட, உலக நிகழ்வுகளோடு கூட தொடர்புடையவர்கள். அதனால் இவர்கள் வணங்குகிற கருத்துரைகள் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். யாரை முதலில் கூடுவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சீட்டு முறை வைத்திருக்கிறோம். இந்த சீட்டு முறையை பின்பற்றி நாம் ஒவ்வொருவராக அழைப்போம். அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துரையை வாசிப்பார். இது ஒரு வெபினார் மாதிரி, வெபினார் தான், இணைய வழி கருத்தரங்கம். மிக அழகாக நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஆயத்தப்படுத்தின கருத்துரையை இப்போது நமக்கு வழங்குவார்கள். முதலாவது யாரை அழைக்கிறோம் என்று பார்ப்போம். முதலாவதாக சிஸ்டர் எப்சிபா பிரவீன், சிஸ்டர் எப்சிபா பிரவீன், அவங்க இந்த கோவிட்19-னாலே குடும்ப உறவுகள் மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கும், இதை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்படி வேண்டும் என்பதை குறித்து தன்னுடைய கருத்துரையை நம் மத்தியிலே வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். சிஸ்டர் எப்சிபா. 31வது கர்மேல் ஆண்டு விழாவின் இறுதி நிகழ்ச்சியின் நெறியாளராக இருக்கும் போதகர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர்மா அவர்களுக்கும், சபையோர் அனைவருக்கும், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த கருத்தரங்கில் நான் பேசும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கோவிட்-19 குடும்ப உறவுகளில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும்.
கோவிட் 19 என்ற நுண்கிருமி உலகத்தையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது. இது உலகம் முழுவதையும் அச்சுறுத்தும் உயிர்கொல்லி நோயாக உருவெடுத்துள்ளது. இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க மருந்து எதுவும் இல்லாத நிலையில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. சோஷியல் டிஸ்டன்சிங்கும் வலியுறுத்தப்படுகிறது. நோய் எதிர்ப்பிற்கு இது சாதகமாக இருப்பினும் பல்வேறு துறைகளில் பாதகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குடும்ப உறவுகளையும் பாதித்திருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கு என கேட்க சுக்கு நூறாய் உடைந்து விட்டது என்று ஒரு சிலரும், எப்பந்தான் லாக்டவுன் முடியுமோ, நரகம் போல இருக்கு என்று மற்ற சிலரும், ஓ சூப்பரா இருக்கு, வேலை வேலை என்று அலைந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் என்று மற்றும் சிலரும் கூறுகின்றனர். இத்தனை வேறுபட்ட தாக்கங்களை கோவிட் 19 ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்த கூடுமானால் அதற்கான காரணங்கள் என்னவென்று அலசி ஆராய தொடங்கினேன். எனது கருத்துக்களை சமர்ப்பிக்கிறேன். முதலாவது, இயல்பான குடும்ப வாழ்க்கையில் கோவிட் 19 தாக்கம். காலமில்லை காலமில்லை காலமில்லை, ஓஹோ நேரமில்லை 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 என்று பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த குடும்ப சூழ்நிலை. காலையில் எழுந்தவுடன் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல், வேலை வேலை வேலை, மாலையில கிளாஸு டியூஷன் என திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒரே ஓட்டம். ஞாயிறு காலை மாலை ஆராதனை, மீண்டும் திங்கள் காலை ஓட்டம் 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 என்று ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருந்த இந்த குடும்ப சூழ்நிலையில் பெரும் மாற்றத்தை கடந்த 6 மாதங்களாக நாம் லாக்டவுன் என்ற பெயரில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தின் வேகம் குறைக்கப்பட்டது. கட்டாயம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. சிலருக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் வேலை, மற்றவர்களுக்கு வீட்டிலேயே வீட்டை கவனிப்பதில் கூடுதலான பலு ஏற்பட்டது. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். பார்க், கிரவுண்ட் என ஓடி ஆடிய பிள்ளைகள் மொட்டை மாடி, ஏன் காரிடார் கூட போய் விளையாட முடியாத சூழ்நிலை. சிதைந்தது இயல்பு வாழ்க்கை. ஒரு சிலருக்கு நேரமே இல்லை, ஒரு சிலருக்கு தே ஹாவ் லாட் ஆஃப் டைம். இச்சூழ்நிலையின் மாற்றத்தின் விளைவுதான் என்ன? சிலருக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், எரிச்சல், கோபம், இதனால் குடும்பங்களில் சண்டை, வாக்குவாதம், பிரச்சனைகள், ரக்தி, ஏன் சூசைட் மட்டுமாக கொண்டு போய் விட்டது. மற்றவர்களுக்கு வீட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகமாக டிவியில் நேரம் செலவழிப்பது, வீடியோ கேம்ஸ், சும்மா உட்கார்ந்திருக்கிறது, அதிக தூக்கம் போன்ற காரியங்களில் ஒழுக்க கேடுகளும் உண்டாயிருக்கின்றன. அதனால் பிசாசுக்கும் இடம் கொடுக்கிறார்கள். இது உடலையும் கெடுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நம் குடும்பங்களை தள்ளிவிட்டது இந்த கொரோனா. இருப்பினும் இந்த சூழ்நிலையை சவாலாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற டைமை புரோஜனமாக செலவு செய்து நேரத்தை, அதாவது ரொட்டீன் வாழ்க்கையை ரீஸ்கெட்யூல் செய்து நேரத்துக்கு நேரம் கடமைகளை செய்து முடிப்பது, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது, சேர்ந்து ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, விளையாடுவது, பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துவது, கூடி கதை பேசுவது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவது, திட்டமிடுவது என்று இந்த எதிர்மாறான சூழ்நிலையையும் சாதகமாக மாற்றிக்கொண்டது கொள்வது குடும்ப உறவின் பலன். அதனால்தான் கூறுகிறார்கள், குடும்பம் ஒரு நல்ல பல்கலைக்கழகம். எதிர்மாறான சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கற்றுக் கொடுக்கும் இடமே குடும்பம்தான். அதுதான் குடும்ப உறவின் பலன். ஒரு குடும்பம் என்பது கடவுள் நமக்கு பூமியில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாகவும் நரகமாகவும் நம்முடைய செயல்கள் மாற்றுவது நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது என்று முகநூலில் ஒரு வாக்கியத்தை வாசித்தேன். ஆம், அது எத்தனை உண்மை. இரண்டாவது, இந்த கோவிட் 19 தாக்கத்தினால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனை என்ன? வருமானம். வருமானம் பாதிக்கப்பட்டதால் குடும்ப சூழ்நிலைகளில் தாக்கம். கோவிட் 19 லாக்டவுனினால் வேலையை இழந்தனர் பலர். அதனால் வருமானம் இல்லை. வேலை இருந்தும் குறைந்த சம்பளமே கொடுக்கப்பட்டது ஒரு சிலருக்கு. இருப்பினும் லோன் ரீபே பண்ணணும், வாடகை கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், அன்றாட செலவுகளுக்கு பணம் தேவை, ஏன் சாப்பிடக்கூட தேவை. இருந்த பணம் எல்லாம் கரைய தொடங்கிவிட்டது. இதனால் ஏற்பட்டது என்ன?
டென்ஷன், பயம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை, அழுகை, இதனால் சரீரங்கள் பாதிக்கப்பட்டன, உறவுகள் பாதிக்கப்பட்டன, வீட்டில் சண்டை, பிரச்சனைகள், சரீரங்களில் வியாதிகள், டயபெட்டீஸ், ஹைப்பர் டென்ஷன், ஏன் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய்விட்டது. இந்த சூழ்நிலை கையாள்வதற்காக பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 4:11-13 ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்கின்றார் அப்போஸ்தலர். ஆம், அழுகையும் பட்கடிப்பும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்துவதும் நரகத்தின் சாயல், நம் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்கு வழிவகுக்காது. கவலைப்படாதீர்கள் என்று இயேசு பெருமான் நம் வேதத்தில் கூறியுள்ளார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தரை குடும்பத்தின் மத்தியஸ்தராக நிறுத்துவோம். பண பிரச்சனை கடல் கொந்தளிப்பு போல வந்தாலும், குடும்பம் என்னும் படகை மோதி அடிப்பினும், இயேசு நம் குடும்பத்தின் மத்தியஸ்தராய் இருந்தால், கப்பலோட்டியாய் இருந்தால், இப்படிப்பட்ட புயல் காற்று போன்ற பிரச்சனைகள் சீறி வீசினாலும், நம் ஃபினான்சஸை இயேசுவே நடத்துவாரேயானால் கண்டிப்பாக பத்திரமாக அக்கறை போய் சேர்வோம். கடல் கொந்தளித்து பொங்கி கப்பலாடி செல்கையில், புயல் காற்று சீறி வீச பாய்கிழிந்து போகையில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடும். ஆம், இயேசு நம் குடும்பத்தின் ஃபினான்சஸை ஆளுகை செய்வாரேயானால் பத்திரமாக அக்கறை போய் சேருவோம். 3, COVID-19 குடும்ப உறவுகளில் ஏற்படும் தாக்கம், இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், உணர்ச்சி அளவிலான பாதிப்பு, உற்றார் உறவினர் உடைய தேவைகளில் தோள் கொடுக்க முடியவில்லை, விசேஷங்கள் துக்கங்களில் கலந்து கொள்ள முடியவில்லை, வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் வீடு திரும்ப முடியவில்லை, அவர்கள் என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள் என்று தெரியவும் இல்லை. இதனால் பயமும் திகிலும் நம்மை ஆட்கொள்கின்றது. வேதம் கூறுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கொடுக்கிறார். கர்த்தரே தன் குடும்பத்தின் படகின் ஓட்டுநராக வைத்திருக்கும் குடும்பம் இந்த வசனத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். இப்படிப்பட்ட இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் வரும் பொழுது பயம் தங்களை மேற்கொள்ளாமல் தெளிந்த புத்தியோடு உணர்ச்சிகளை மேற்கொள்ளும் யுக்தியையும் கையாள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, COVID-19 குடும்ப சூழ்நிலைகளில் மாபெரும் தாக்கத்தை உண்டாக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களில் சூழ்நிலைகள் மாறலாம், உறவுகள் மாறக்கூடாது. கிறிஸ்துவ குடும்பங்களில் சூழ்நிலைகள் மாறலாம், படகை மோதியடிக்கும் பெருங்காற்று போல வீசலாம், ஆனால் குடும்ப உறவுகள் மாறக்கூடாது. இதெல்லாம் சாத்தியமா என கேள்வி எழலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இச்சூழலில் குடும்ப உறவுகள் பலப்பட அதிகம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். 3 அறாது. தேவ வார்த்தையின் மேல் கட்டப்படும் வீடு, குடும்பம் பெரு வெள்ளம் வந்தாலும் நிலைத்து நிற்கும். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆம் பிரியமானவர்களே, நம் குடும்பங்களில் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் குடும்ப உறவுகள் மாறக்கூடாது. நன்றி, வணக்கம். உண்மையாகவே சிஸ்டர் எப்சிபா பிரவீன் அவர்கள் இந்த COVID-19 குடும்பத்தில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை நன்றாக அலசி பார்த்து ஆராய்ந்து குறிப்பாக ஒரு 3 குறிப்புகளை நம் மத்தியிலே கொண்டு வந்தார். அதில் அவர்கள் சொல்லுகிற முக்கியமான காரியம், 1, இயேசு
நம்முடைய படகினை நியந்திரிக்க வேண்டும், சுக்கான் பிடித்து நடத்த வேண்டும், இயேசு கண்ட்ரோல் பண்ண வேண்டும். சூழ்நிலை எந்த மாற்றங்கள் கொண்டு வந்தார், இயேசு நம்முடைய படகினை கண்ட்ரோல் பண்ணுவார் என்று சொன்னார், கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நம்முடைய உறவை பாதிக்காது, நம்முடைய உறவை பாதிக்காது. மாற்றங்கள் வரலாம், உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவு இருக்கு இல்லையா, அதான் குடும்பம், அதான் குடும்பம். கணவன் மனைவி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வரும்போது உடன்பிறப்புகள், அவருடைய உறவுகள் விரிவடையுது. இந்த உறவு வேத வசனத்தின்படி கட்டப்பட வேண்டும். சரியா சாத்தியமா முடிக்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அது கூட அந்த வசனம் சொல்லப்பட்டது தேவாலயத்தை கட்டுகிற காரியம், தேவாலயத்தை கட்டுகிற காரியம். இது முடியுமா? எல்லாரும் கைவிட்டு விட்டார், ஆலய பணி அங்கே தடைப்படுது, இது முடியுமா? முடியாது. ஆனால் அவருடைய கிருபையினால் எல்லாம் முடியும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லு. தேவ ஆவியினாலே கட்டப்படும். அதனால் எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் சரி, தேவ ஆவியான நம்முடைய குடும்ப உறவுகளை காத்துக்கொள்வார். அவர் நம்முடைய குடும்பத்தினுடைய சுக்கானை பிடித்திருக்க வேண்டும், அவருடைய கிருபை பெருக வேண்டும், ஆவியினாலே கட்டப்பட வேண்டும். மிக அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து வேறு என்ன மாற்றங்கள் வரும், அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்த அடுத்த கருத்துரையாளர் பிரியமானவர்களே, பிரதர் யுவராஜ். பொதுவாக சமூகத்தில் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விரிந்த ஒரு சமூகம், சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், இந்த மாற்றங்களை நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து அருமையான யுவராஜ் அவர்கள் கருத்துரை வழங்க இருக்கிறார். பிரதர் யுவராஜ் வணக்கம். அறிஞர் பெருமக்கள் சங்கத்தில் கடலிடை நீர்த்துளியென என் சிற்றுரை வழங்கிடல் திகைத்தேன், திகைப்புடன் விழி பணித்தேன். எனக்கான இறைமகன் கருணை இதுவென மலைத்தேன். இறைவா நன்றி. அவை தலைமைக்கும் அறிஞர்களின் அணிவகுப்பிற்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உரைக்கு விரைகிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு: COVID-19 சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும். ஆம், COVID-19 இவ்வாண்டு மக்கள் உச்சபட்சமாக உரைத்த, செவிகளில் விழுந்த வார்த்தை இதுவென்றால் அது மிகையாகாது. இனிய பல உளவாக இன்னாத இதை கூறல் ஏன்? மனிதனின் ஆழ்மனதில் விதைக்கப்பட்ட அச்சம். அடுத்தது சமூகம். தலைப்பு கொடுக்கப்பட்டவுடன் தேடல் ஆரம்பமானது. சமூகம் என்றால் என்ன? சிந்தனை, ஆன்றோர் சான்றோர் மொழி கேட்டல், உற்றாருடன் உரையாடல் என நீண்டு கூகுளில் முடிந்தது இந்த தேடல். விளைவாக சமூகம் என்பது an extended social group have a distinctive cultural and economic organization. அதாவது தனித்துவமான கலாச்சார மற்றும் பொருளாதார அமைப்பு கொண்ட சமூக குழு என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. நான் புரிந்துணர்ந்தது என்னவெனில், ஏதாகிலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகளால் தொடர்பேற்படுத்தப்பட்டு பகிர்தலிலும் பிற சார்புடன் இணைந்து வாழும் தனிநபர் கொண்ட சிறு அல்லது பெரும் குழு இது என்பதே. அதனால் இக்கொடிய COVID-19 வெகுவாகவும் முதலாகவும் அடித்து பீத்தெறியப்பட்டதே இந்த சமூக பகிர்வு மற்றும் பிற சார்பும் தான். ஆம், மனிதன் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தல் உடைக்கப்பட்டது. நாட்டிலிருந்து நாடு, ஊரிலிருந்து ஊர், வீதிக்கு வீதி, வீட்டிற்கு வீடு செல்வதும், ஏன் வீட்டிற்குள்ளேயே தனிமைப்படலையும் ஏற்படுத்தியது இந்த சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்பான
குடும்பத்தில் கூட பிரிவை ஏற்படுத்தியது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்ட தேவாலயம் போல் ஒவ்வொரு தலையும் தனிமைப்பட்டது. இல்லை இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டது. காலை பள்ளி மணி எங்கே, பறக்கும் மக்கள் எங்கே, பணமே பிரதானம் என்ற மனம் எங்கே, தங்களை தாங்களே எதிர்த்த மத கூட்டங்கள் எங்கே, ஆலயங்களில் கூட்டமான கூட்டமான வழிபாடுகள் எங்கே, எங்கே எங்கே என பல எங்கேக்கள் ஏக்கங்கள். பிரிவினால் அன்புடையோர் முகம் காண முடியாமை, அவர் தேவைக்கு உதவ முடியாமை, தேவையற்ற அச்சம், பீதி, எதிர்காலம் எப்படியோ என்ற பயம், அடுத்த மணி நேரம் எந்த அறிவிப்பு வருமோ என்ற மிரட்சி, இனி உணவுக்கும் உடுத்தவும் உறைவிடத்திற்கும் என்ன செய்வோம் என்ற பயம், கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் மருத்துவத்துறைகளில் கவலைக்கிடம் போன்ற பன்முக எண்ணில் அடங்கா அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த கோவிட்-19. இவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இல்லை இல்லை, இவற்றை மேற்கொண்டே ஆக வேண்டும். தன்னை எல்லா சூழ்நிலையிலும், அதாவது எந்த சூழ்நிலையும் அச்சூழலுக்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்ளாத எந்த உயிரினமும் இப்புவியில் வாழ முடியாது. சிந்தனையில் சிறந்த மனிதன் இச்சூழலின் விபரீத விளைவுகளை மனதில் கொண்டு வேகமாக நம்மை நோக்கி அழிக்க வரும் இம்மாற்றங்களின் எதிர்த்திசை ஓடாமல் இசைந்து அதன் திசையிலேயே அரசாங்கம் மற்றும் பெரியோர்களின் அறிவுரைப்படி சென்று அதை மேற்கொள்ள முயல வேண்டும். சுகாதார முறைமைகளை அறிவுரைகளை தயக்கமின்றி பின்பற்றல் நன்று. கைபேசி, முகநூல், கடிதம், மின்னஞ்சல் போன்ற அல்லது மற்ற ஊடகங்களையும் பயன்படுத்தி உறவையும் உறவுகளின் மனங்களையும் மேம்படுத்துதல் நன்று. சந்திப்புகளை தவிர்த்தலை பற்றி புரிதல் ஏற்படுத்துதல் மிகவும் நன்று. நம் பிள்ளைகளுக்கு இவ்வாறான சூழலை நிதானமாகவும் உறுதியுடனும் எதிர்கொள்ள கற்பித்தல் சால சிறந்தது. உணவு, தண்ணீர், பணம், நேரம் போன்றவற்றை திறம்பட கையாளுதல் மற்றும் மேலாண்மை செய்தல் அவசியமான ஒன்று. நாமே அதை கற்பதும் அடுத்த தலைமுறைக்கு அதை கற்பிப்பதும் இன்றியமையாதது. இறைபயம், இயற்கையை நேசித்தல் கட்டாயம் வேண்டும். காணும் அனைவரையும் தேவையில்லாத மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களால் பீதி கொள்ள செய்யாமல் நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுதல் வேண்டும். இரண்டாம் உலக போரில் தரைமட்டத்திற்கு தள்ளப்பட்ட ஜப்பான் மக்கள் அந்த சூழலை ஏற்று அது தந்த பாதங்களையும் பாதகங்களையும் எதிர்கொண்டு தைரியமாக அதனுள் புதைந்திருந்த வெற்றியை பெற முடியுமானால், உலக மக்கள் தொகையில் முதலிடம் என்பது பொருளாதார சீர்கேடு என்ற நிலையை மக்கள் பலம் மற்றும் சந்தை அதிகம் கொண்ட நாடு என்று சீன மக்களால் மாற்ற முடியுமானால், அமைதி, நிதானம், தைரியம் கொண்டு மாற்றங்கள் தரும் பாதகங்களை தவிர்த்து அதனுள் மறைந்திருக்கும் பரிசுகளை நோக்கி பொருளாதாரம், சமூகம், பழக்க வழக்கம், வியாபாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் எதிர்கால காரியங்களில் மாற்றம் அல்லது சரிவுகள் ஏற்படின் அவற்றை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை தேவ ஆலோசனை மற்றும் கிருபையின் துணை கொண்டு சிந்தித்து செயல்பட மனோரீதியான தைரியம், எதிர்பார்ப்பு, முனைப்பு, விழிப்பு, தொலைநோக்கு பார்வை மற்றும் ஜபத்துடன் ஆயத்தமாகி செயல்படுவதே இச்சூழலை மேற்கொள்ளும் ஆற்றலை வளர்க்கும் வழி என்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் யுவராஜ் அவர்கள் மிக அழகாக சமூகம் என்பதற்குரிய பத விளக்கத்தோடு கூட தன்னுடைய கருத்துரையை தொடங்கினார்கள். சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பட்டியலிட்டு காட்டினார். இறை நம்பிக்கையோடு கூட நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை பேசி நிபுணர்களுடைய அறிவுரைகளை ஏற்று இந்த மாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டும். இந்த மாற்றங்களோடு பயணிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மிக தெளிவாக சொன்னார். இந்த மாற்றங்களோடு கூட நாம் பயணிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பின் சந்ததியாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு குறிப்பு, ஒருவேளை உறவுகளோடு
இன்றைக்கு நேரடி தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற சூழ்நிலை வரும்போது ஊடக வாயிலாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொன்னார். மிக அருமையாக இருந்தது. சமூகத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயம், அந்த மாற்றங்களை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக, எந்த தலைப்பில் யார் கருத்துரை வழங்குகிறார்கள் என்று பார்ப்போம். பிரதர் வினோத் அவர்கள் அரசியலிலே வரக்கூடிய மாற்றங்கள், இந்த கோவிட்-19க்கு பிறகு அரசியலிலே வரக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்துரையை வழங்க வருகிறார்கள். நாம் அவர்களையும் கரங்களை தட்டி வரவேற்போம். வினோத், கோவிட்-19 உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கருத்தரங்கின் தலைவரும் தமிழ் இலக்கியம் மற்றும் கிறிஸ்துவ இறையியலின் வித்தகரும் கருங்கில் திருச்சபையின் தலைமை போதகருமான அருமை ஐயா முனைவர் ராபர்ட் சைமன் அவர்களுக்கு முதலாவது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்மேல் திருச்சபையின் இந்த நன்னாள் பொன்னாளிலும் இணையத்தின் வாயிலாக இந்த கருத்தரங்கில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற சபையின் அன்பு உறவுகளுக்கும் உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிட்-19 அல்லது கோவிட்-19 உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும் என்ற பொதுவான தலைப்பின் கீழ் அரசியலில் அல்லது அரசியல் தளத்தில் உண்டாகும் மாற்றங்கள் மற்றும் அதனை மேற்கொள்ளும் வழிகளை குறித்து உங்களுடன் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். இப்படிப்பட்டதான் ஒரு வாய்ப்பிற்கு நான் தேவனுக்கும் கருத்தரங்கின் தலைவருக்கும் என் நன்றி உரித்தாக்குகிறேன். கொடையெளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி என்று ஐயன் திருவள்ளுவர் கூறுகிறார். இதன் விளக்கம், கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவனாம். வேறு வகையில் சொன்னால், ஒரு நல்ல அரசன் அல்லது ஒரு நல்ல அரசின் பண்பு எதிலே விளங்கும் என்றால், மக்களுக்கு நற்காரியங்களை கொடுப்பது, இரக்கத்தை வெளிப்படுத்துவது, நீதி நிலைநாட்டுவது மற்றும் மக்களை பாதுகாப்பது. இப்படி செய்பவர்களே அரசர்களுக்கு விளக்கு போன்றவனாம் என்று நாம் பார்க்கிறோம். அரசியல் என்ற தமிழ் வார்த்தையின் பொருள் அரசு பிளஸ் இயல். அரசியல் என்பது ஒரு நாட்டை திறமையாக சரியான நீதிக்குட்பட்டு மக்களை நல்வழிப்படுத்தி எல்லா வகையிலும் நலமுடன் வாழச் செய்வதற்கு பின்பற்றக்கூடிய முறையே அரசியல் எனப்படும். அரசாங்கத்தின் மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்றுதான் மக்களை காப்பதாகும். எதிரிகளிலிருந்து, எதிரி நாடின் தாக்குதலிலிருந்து தங்கள் தேசத்தின் மக்களை பாதுகாக்க உலகம் முழுவதிலும் ஆட்சியாளர்கள் தங்கள் பாதுகாப்புத்துறைக்கு கணிசமான தொகையை ஒதுக்குகிறார்கள். விலை உயர்ந்த போர் தளவாடங்கள், அணு ஆயுதங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கவும் அதனை பராமரித்து பத்திரப்படுத்தி அதனை பயன்படுத்தவும் இராணுவ வீரர்களை அவர்கள் அமைய பெற்று அவர்களுக்கு அநேக தொகையை செலவழிக்கிறார்கள். கோவிட்-19 என்ற கொள்ளை நோய் வளர்ந்த வல்லரசு என்று சொல்லப்படும் நாடுகளை தன் காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டது. இன்றும் இதற்கான ஒரு மாற்று மருந்து, ஒரு தடுப்பு மருந்து, ஒரு தீர்வினை கண்டுபிடிக்க முடியாமல் அரசுகள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இது உண்மையில் தேசங்களையும் அரசாங்கங்களையும் அரசாட்சிகளையும் திக்குமுக்காட செய்துவிட்டது என்றால் மிகையாகாது. அதே சமயம் வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போமானால், உலக அரசியல் அரங்கில் பற்பல நாடுகள் பற்பல காரணங்களுக்காக முற்றுமாக தரைமட்டமான நிலையிலிருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் மீண்டு எழுந்து வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டு இன்றும் உலகிற்கு உதாரணமாக திகழ்கின்றன. வரைபடத்தில் இல்லாமல் போன இஸ்ரேல் நாடும் அணு ஆயுத தாக்குதலினால் முற்றிலுமாய் தரைமட்டமான ஹீரோஷிமா நாகாசாகி பட்டணங்களும் இதற்கு உதாரணங்களாக இன்றைக்கு விளங்குகின்றன. இந்த கொரோனா பெருந்தொற்றினால் உலகத்தின் எல்லா பெரிய நாடுகள் தங்கள் ஜிடிபி அதாவது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்தியாவின் ஜிடிபி -23.9% என்ற அளவிற்கு அதள பாதாளத்திற்கு போய்விட்டது. இந்தியாவின் பொருளாதாரம் ஏறக்குரிய 100 ஆண்டுகளுக்கு பின்னாக இருக்கிற நிலைக்கு சென்று விட்டது என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கடந்து அரசாங்கத்தின் அடிப்படை கடமைகள் பொறுப்புகளில் மிகவும் முக்கியமானதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பொருளாதார பாதுகாப்பு, இன்னொன்று உயிர் பாதுகாப்பு. இந்தியாவின் வரவு செலவு கணக்கு தாக்கலில் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இராணுவத்திற்கு என்று ஒதுக்கும் தொகையானது சுகாதாரத்திற்கு ஒதுக்கும் தொகையை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்நிய நாடுகளின் அச்சுறுத்தலை சமாளிக்க நம்முடைய படைபலத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பெருக்கிக் கொண்டே போகிறோம். ஆனால் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கும் தொகையோ அல்லது திட்டங்களோ அந்த அளவுக்கு இருப்பதில்லை.
இன்னும் பல்வேறு நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள், ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த நாடு இதனை முதலில் வெற்றிகரமாக கண்டுபிடிக்கிறதோ அந்த நாட்டை நோக்கியே அநேகருடைய பார்வை திரும்பும். எந்த நாட்டின் தலைவன் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கான தீர்வினை கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கே மக்களின் ஏகோபித்த ஆதரவும் வரவேற்பும் இருக்கும். இனி வெற்று வார்த்தைகளை அன்று தீர்க்கமான தீர்வுகளே மக்கள் எதிர்பார்ப்பர். உலக அரங்கில் ஒரு தலைவன் மற்ற தலைவர்கள் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்தால் உலக மக்களின் பார்வை முழுவதும் அந்த மனிதனை நோக்கி திரும்பும் என்று சொன்னேன். ஆம், இப்போதே மைக்ரோசிப் வழியாக தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தும் பேச்சு நிலவி வருகிறது. ஒருவேளை இந்த முயற்சி வெற்றியடையுமானால், வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலை உண்டாகுமானால், உலக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை, தொழிலை, உயிரை பாதுகாக்க இதனை எந்த விலைக்கும் வாங்க தயங்க போவதில்லை. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக துணிக்க வேண்டும். ஆகையால் தான் இந்த பின்னணியில் அரசியல் பூர்வமாக நாம் இதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சில குறிப்புகளை சுருக்கமாய் ஒரு சில ஆற்றல்களை இந்த கருத்தரங்கின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனை இரண்டு கோணங்களில் அணுக விரும்புகிறேன். ஒன்று, அரசாங்கம் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, ஆவிக்குரியவர்கள் ஆகிய கிறிஸ்தவர்கள் இதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது. முதலாவது, அரசாங்கத்தின் ஆற்றல். ஒன்று, அந்நிய நாட்டின் அச்சுறுத்தலை விட கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிருமியின் அச்சுறுத்தல் தேசத்திற்கு பெரும் சேதத்தை விளைவித்துவிட்டது. ஆரோக்கியம், சுகாதாரம், நுண்கிருமி ஆராய்ச்சி, மருத்துவ கண்டுபிடிப்புகள் போன்றவைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வரும் நாட்களில் அளிக்க வேண்டும். இரண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தியின் முக்கியத்துவத்தை பாட புத்தகங்களில் ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டும். மூன்று, வியாதியஸ்தருக்கு மருத்துவம் அளிக்கும் மருத்துவ கூடங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக மக்களின் ஆரோக்கியத்திற்கு வழிபுரியும் பயிற்சி மையங்களின் திட்டங்களை, வழிமுறைகளை அதிகமாய் கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரியவர்களின் ஆற்றல். ஆவிக்குரியவர்கள் அல்லது மெய் கிறிஸ்தவர்களை தேவன் உலகத்தில் உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைத்துள்ளார். நமக்குள் தேவன் வைத்துள்ள ஆற்றலை கொண்டும் நாம் இந்த சூழ்நிலை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, அறிவு ஒரு ஆற்றல். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது மூன்று வகையான அறிவு அல்லது விழிப்புணர்வு. அது வேதத்தின் தேவனை பற்றிய அறிவு, வேதத்தின் சத்தியத்தை பற்றிய அறிவு, மூன்றாவது வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை பற்றிய அறிவு. வேத வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் வாசித்து, படித்து, ஆராய்ந்து அவைகளின்படி நடக்கும் எந்த சூழ்நிலையும் நாம் மேற்கொள்ள முடியும். அப்படி செய்யும்போது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அதை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? தீர்க்க தரிசனமாக அது சொல்லப்பட்டுள்ளதா? இப்போது நடக்கும் சம்பவங்கள் எதற்கு நேராக நம்மை நடத்துகிறது? அது அழிவின் அடையாளமா? இன்று பற்பல கேள்விகளுக்கான வேதாகமத்தின் தீர்க்க தரிசன பகுதிகள் நமக்கு பதில் அளிக்கின்றன. ஜபம் ஒரு ஆற்றல். நடக்கும் மாற்றங்கள் அனைத்தும் கடைசி கால சம்பவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பதால் நாம் அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் கட்டளையின்படி ஜபத்துடன் நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜபிக்க வேண்டும், ஜபித்திருந்து விழித்திருக்க வேண்டும். குறிப்பாக அரசியல் தலைவர்கள், ஆளுபவர்களுக்காக நாம் இன்னும் ஊக்கத்துடன் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீதிமானுடைய ஜபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்லுவதை நான் நினைவுபடுத்துகிறேன். அரசியலில் உண்டாகும் மாற்றங்களை, அண்ட சராசரங்களை உண்டாக்கின அருமை இரட்சகர் இயேசுவின் ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கும் நாம் அறிவோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கும் நாம் ஒளியாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமையான சகோதரர் வினோத் அவர்கள் திருக்குறளிலே ஆரம்பித்து விவிலியத்திலே முடித்திருக்கிறார். எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை எப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு சில குறிப்புகளை மிக தெளிவாக எடுத்து சொன்னார். சூழ்நிலைகள் மாறினாலும் கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை பற்றிய அறிவு, வேதத்தை பற்றிய அறிவு, நம்முடைய தேவனை பற்றிய அறிவு, காலத்தை பற்றிய அறிவு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்தை பற்றிய இப்படிப்பட்ட அறிவு வேண்டும். இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு இந்த அறிவு, எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் இந்த அறிவு நமக்கு இருக்குமே ஆனால் நம்மாலே அவைகளை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக விழித்திருந்து ஜபிக்க வேண்டும், ஜபித்து விழித்திருக்க வேண்டும். இந்த மாற்றங்களை மேற்கொள்வதற்கு அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சட்டம் இயற்றுபவர்களுக்காக,
அரசு நடத்துகிறவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதான் அரசு இயல். எல்லாருக்கும் அதில் பொறுப்புண்டு. விழித்திருந்து ஜபியுங்கள், ஜபித்து விழித்திருங்கள். எப்படிப்பட்ட மாற்றங்கள் இங்கே வந்தாலும் God is in control. முழு ஆளுகையும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த கரத்தையும் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கருத்துரை வழங்க வருவது சிஸ்டர் நோபிளின். கல்வியிலே எப்படிப்பட்ட கல்வித்துறையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து சிஸ்டர் நோபிளி நம்மோடு கூட தன்னுடைய கருத்துரையை வழங்க வருகிறார்கள். கரங்களை தட்டி சிஸ்டர் நோபிளின் அவர்களையும் நாம் வரவேற்போம். சிஸ்டர் நோபிளி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்மேல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் இந்த சிறப்பு கருத்தரங்கத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு கர்மேல் விசுவாசிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்தரங்கத்தின் தலைப்பு COVID-19 உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும். இதில் நான் தெரிந்து கொண்ட பகுதி கல்வி. மத்தேயு 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆம், கொரோனா ஒரு கொள்ளை நோய். வியாதியஸ்தரையும் விட்டு வைக்கவில்லை, வயதானவரையும் விட்டு வைக்கவில்லை, வாலிபர்களையும் விட்டு வைக்கவில்லை, வளர்ந்து வரும் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கொரோனா என்ற கொடிய வைரஸ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும் என்று நாம் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். பரவல் அதிகமாகி விடக்கூடாது. பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தான் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டது. கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் பல விஷயங்களை மாற்றி அமைத்துள்ளது. அதில் முக்கியமான ஒன்று மாணவர்களின் கல்வி கற்கும் முறை. பள்ளிக்கு சென்று சக மாணவர்களுடன் பழகி செயல்முறை கல்வி கற்ற மாணவர்களை ஆன்லைன் வகுப்பு என்ற பெயரில் ஒரு செல்போனுக்கு முன்பாக கட்டி போட்டுள்ளது இந்த கொரோனா. இதில் LKG மாணவர்களுக்கு கூட ஆன்லைன் வகுப்புகள் நடந்து வருகிறது. ஆரம்பத்தில் சாதாரணமான வார்த்தையாக இருந்த ஆன்லைன் வகுப்புகள் இப்போது பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் ஆன்லைன் வகுப்புகள் என்பது பள்ளி மாணவர்களுக்கு புதிதுதான். ஒரு சில மாணவர்கள் முதல் முறையே பாடத்தை புரிந்து கொள்வார்கள். ஒரு சிலருக்கோ பல முறை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமது கல்வி முறையும் அப்படித்தான் அமைந்துள்ளது. மாணவி ஒருவர் போனில் சிக்னல் கிடைக்காததால் வீட்டின் கூரையின் மீது ஏறி ஆபத்தான நிலையில் ஆன்லைன் வகுப்பை கற்றார். எப்போது கல்வி நிலையங்களை திறக்கப்படும் என்று தெரியாத நிலையில் பள்ளிகள் எல்லாம் ஆன்லைன் வகுப்புகளை நடத்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். பல வீடுகளில் பெற்றோர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டதால் மாணவர்களின் இணைய வழி கல்வியை கண்காணிப்பதில் வழி நடத்துவதில் சிரமங்கள் உள்ளன. இது நீண்ட காலத்திற்கு தொடர்வது நல்லதல்ல. நம் நாட்டில் கல்வி என்பது வெறும் அறிவை பெருக்கிக் கொள்ள மட்டும் கற்கப்படுவது அல்ல. இன்று வாட்டத்தில் இருக்கும் ஏழை நடுத்தர குடும்பங்கள் நாளையாவது பொருளாதார ரீதியாக ஏற்றம் பெறும் என்றும் பெரும் எதிர்பார்ப்பில் தான் குழந்தைகளுக்கு இங்கு கல்வி அளிக்கப்படுகிறது. ஆன்லைனில் தினமும் 4 மணி நேரம் வரை சில பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறார்கள். ஆனால் அது மாணவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கும். மீண்டும் எப்போது பள்ளி திறந்தாலும் ஆசிரியர்கள் நடத்தும் பாடத்தை புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படும். பள்ளிக்கு செல்ல அடம் பிடிக்கவும் வாய்ப்பு உள்ளது. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே முறையில் ஆன்லைனில் பாடம் எடுப்பது சரியான வழி அல்ல. அதற்கு பதில் ஆசிரியர்கள் பாடத்தை வீடியோ பதிவாக ரெக்கார்ட் செய்து அதன் விளக்கங்களை பெற்றோருக்கு அனுப்பலாம். அதன் மூலம் மாணவர்கள் பாடம் புரியும் வரை பல முறை அதனை போட்டு பார்ப்பார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் பார்ப்பார்கள். சகல வசதிகளும் கொண்ட ஒருவருக்கே இந்த ஆன்லைன் வகுப்புகள் கசப்பான அனுபவத்தை கொடுக்கும் போது கிராமப்புற மாணவர்களுக்கு இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? செல்போன் மாணவர்களுக்கு ஆபத்து. இதற்கு எடுத்துக்காட்டு தான் ப்ளூவேல், மோமோ போன்ற விபரீத விளையாட்டுகள். ஆன்லைன் வகுப்புகளுக்கு பிறகு அவர்கள் செல்போன்களில் அதிக நேரம் செலவிட்டு வருகின்றனர்.
சில ஆசிரியர்கள் தங்கள் வீட்டில் அருகில் உள்ள மாணவர்களுக்கு சமூக இடைவெளியிட்டு வாசலில் உட்கார வைத்து அதிக பாதுகாப்புடன் பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். பிரபலமான தொலைக்காட்சி சேனல்களில் கல்வி ஒளிபரப்புக்கு அதிக நேரத்தை அரசு ஒதுக்கிட வேண்டும். இளமையில் கல், இடைநீற்றல் இல்லாமல் கல் என்பதுதான் மிக சிறந்த கல்விக்கான தாரக மந்திரம். ஆனால் நம் சீரார்கள் 4 மாதங்களாக முழுமையான வகுப்பறை இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். ஆகையினால் பள்ளிகள் திறப்பது குறித்து எல்லா நிலைகளிலும் உடனடியாக ஆலோசனைகளை துவக்கி ஒரு புத்திசாலித்தனமான, துணிச்சலான, பாதுகாப்பான முடிவை எடுத்துட வேண்டும். கண்ணையும் மனதையும் மூடிக்கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. மாறாக பள்ளிகளை எந்த வகுப்புகளுக்கு எப்போது திறக்கலாம் என்பது பற்றியும் அவ்வாறு திறக்கும் பட்சத்தில் வகுப்பில் மாணவர் எண்ணிக்கை, மேற்கொள்ள வேண்டிய கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றியும் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். இப்போது அளிக்கப்படும் இணையவழி கல்வி என்பது திரவ உணவு போன்றது. அதை நிரந்தரமாக எல்லா வேளைகளிலும் வழங்கிட முடியாது. திட உணவு போல் திடமான கல்விக்கு வகுப்பறைகள் தான் ஒரே தீர்வு. ஃபோன் பிரச்சனை, கண் பிரச்சனை, நெட்வொர்க் பிரச்சனை, ஆடியோ பிரச்சனை, வீடியோ பிரச்சனை, வீட்டு பிரச்சனை என பல சோதனைகளுக்கு மத்தியில்தான் இணையவழி கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்களுக்கு மிகாமல் இருக்க சுழற்சி முறையில் வாரத்தில் 3 நாட்கள் அல்லது காலை மாலை என வகுப்புகளை மாணவர்களை பிரித்து பாதுகாப்பாக வகுப்புகளை திறக்கலாம். பெற்றோர்களே, இந்த ஊரடங்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் 8 மணி நேரம் செலவிட்டார்கள். மேலும் சாயங்காலம் வீட்டிற்கு வந்த பிறகும் ஹோம்வொர்க் போன்ற காரியங்களில் அதிகமாக செலவழித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆன்லைன் வகுப்பு குறைந்தது 3 மணி நேரம் தான் ஒதுக்குகிறார்கள். இந்த ஆன்லைன் கல்வி சிரமம் ஒரு பக்கம் இருக்க, அதனை மேற்கொள்ள மீதியான நேரங்களில் பிள்ளைகளுக்கு கத்திற்கு பயப்படுதலை குறித்து போதிக்கலாம். நீதிமொழிகள் 9:10 கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகளே, சங்கீத 119:98-99-100 வசனங்களை வாசிப்பீர்களானால் வேதத்தில் இருக்கிற அவருடைய கற்பனைகளை கொண்டிருந்தால் சத்துருக்களிலும் அதாவது எனிமீஸை விட அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். வேதத்தில் இருக்கிற சாட்சிகள் உங்களின் தியானமாய் இருந்தால் போதித்தவர்கள் அதாவது டீச்சர்ஸை விட அறிவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். வேதத்தில் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டிருப்பீர்கள் யானால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இப்படி வேதத்தில் இருக்கிற வசனங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டுவீர்களானால் அதிக ஞானம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ள இந்த ஊரடங்கு காலத்துல நம்ம பிள்ளைகளோடு என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் பார்த்தோமானால் தன் ஜனத்துக்காகவும் தன் தேசத்துக்காகவும் ஜெபித்த தானியல் போலவும் நெகேமியா போலவும் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். அழிவின் போது நோவாவின் குடும்பம் பேழைக்குள்ளாக தனித்திருந்தது, தேவனோடு நிலைத்திருந்தது. வாதையின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டுக்குள்ளாக தனித்திருந்தார்கள், தேவனோடு நிலைத்திருந்தார்கள். எரிகோ பட்டணத்தின் அழிவின் போது ராகாபின் வீட்டார் அந்த வீட்டிற்குள்ளாக தனித்திருந்தார்கள், தேவனோடு நிலைத்திருந்தார்கள். பயப்படாதே, பதறாதே என்று 300க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் பயப்படாதே என்றுதான் சொல்லுகிறது. பின்பு நாம் பயப்படலாமா? ஒரு பக்கம் பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி பயப்படாதவர்கள் இந்த காரியத்தை அலட்சியமாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது. நிச்சயமாக எல்லா வயதில் உள்ளவர்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து இரக்கம் காண்பித்து நம்மையும் நம்முடைய தேசத்தையும் இந்த உலகத்தையும் மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக. அவருடைய பாதத்தின் மேல் கெஞ்சி மன்றாடுவோம். கருத்தோடும் கண்ணீரோடும் உருக்கமாகவும் ஊக்கமாகவும் ஜெபிப்போம். நிச்சயமாக நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும். விடியதுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். சகோதரி நோப்ளின் அவர்கள், இந்த COVID-19 கல்வித்துறையில் வரக்கூடிய மாற்றங்களை நமக்கு சுட்டி காட்டினார். குறிப்பாக இந்த நாட்கள் உள்ள ஆன்லைன் வகுப்பு, அதனால் உள்ள சாதகம் பாதகம் அவைகளை எடுத்து சொன்னார். முன்பு பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பிள்ளைகள் 8 மணி நேரம் பள்ளிக்கூடங்களை செலவழிப்பார்கள். இப்போ வீட்டிலேயே ஆன்லைன் வகுப்பில் 3 மணி நேரம் அதிகபட்சம் 4 மணி நேரம் செலவழிக்கிறார்கள். பிள்ளைகளோடு கூட அதிக நேரம் எடுத்து நல்ல வேத வசனங்களை, சத்தியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டும். அதற்கு அநேக வேத வசனங்களை சுட்டி காட்டினார்கள். ஒருவேளை கல்வித்துறையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேத வசனம், வேத வசனத்தின்படி உள்ள வாழ்க்கை முறை, இவைகளை நாம் எடுத்து செல்வது எவ்வளவு இன்றியமையாதது. அதற்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அதை அவங்க நமக்கு சுட்டி காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த கருத்துரை வழங்க வருபவர் யார், அவருடைய தலைப்பு என்ன? சிஸ்டர் பானுமதி அவர்கள். மிக அருமையான ஒரு தலைப்பு, ஆன்மீகத்திலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடும், அந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை குறித்து சிஸ்டர் பானுமதி அவர்கள் தன்னுடைய கருத்துரையை வழங்க வருகிறார்கள். அவர்களை நாம் நல்லாக கரங்களை தட்டி வரவேற்போம். சிஸ்டர் பானுமதி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் COVID-19 உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும் என்பதை குறித்து சில கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். முன்னுரை. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என்று சங்கீதம் 38:11 வசனத்திற்கு ஏற்ப இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் காரியங்களும் அமைந்திருக்கிறது. இந்த வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். இன்று கொரோனா எனும் தொற்று உலகையே உருட்டி புரட்டி போட்டுவிட்டது. COVID-19 தொற்று நோய் பல்வேறு வழிகளில் ஆன்மீகத்தை பாதித்துள்ளது. தேவாலயங்கள், ஜெப ஆலயங்கள், மசூதிகள் மற்றும் கோயில்கள் தொற்று நோய்களுக்கு மத்தியில் லைவ் ஸ்ட்ரீம் மூலம் வழிபாட்டை வழங்கியுள்ளன. இன்று கொரோனா தொற்று அபாயம் உலகெங்கும் பரவியுள்ள நிலையில் நமது இந்திய திருநாட்டில் நம் உலகத்தில் கொரோனா தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும் குறித்து நாம் காணலாம். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றிய ஞானமாகும். ஆன்மாவை அறிந்து கொள்வதே தன்னை அறிதலாகும். ஆன்மீகம் நம் வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. நம் வாழ்க்கையும் ஆன்மீகமும் இரண்டு தண்டவாளங்களைப் போல காணப்படுகிறது. அன்றைய வழிபாட்டு முறை, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயம் செல்லும் பொழுது நமது ஆத்மாவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற பழமொழிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் பாடுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உன் பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரே நாள் நல்லது என்று. இன்றைய உலகளாவிய ஆன்மீக மாற்றம், முந்தின நாட்களில் தும்மினால் நல்ல சகுனம் என்பார்கள், ஆனால் இப்போது தும்மினால் கொரோனா வியாதியாக இருக்குமோ என்கிறார்கள். அந்த நாட்களிலேயே தேவன் 3000 ஆண்டுகளுக்கு முன் மோசேக்கு கொடுத்த கட்டளையில் தீட்டு பற்றி உள்ளது. விவிலியமும் கொரோனாவும். எரேமியா 51:46 வசனம் இவ்வாறு கூறுகிறது, உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும் என்று. அதே போல எலி காய்ச்சல், பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல் என்று ஒவ்வொன்றாக மாறி மாறி நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சமூக இடைவெளி காரணமாக ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஆன்லைனில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. பிராங்க் நியூபோர்டின் ஒரு கேலப் அறிக்கையின்படி மிகவும் வியத்தகு முடிவு, அதாவது மதத்தை பொறுத்தவரை மத சேவைகளை நேரிலிருந்து ஆன்லைன் வழிபாட்டிற்கு மாற்றுவதாகும். கேலப் கூறுகையில், நேரில் வழிபாட்டை நிறுத்துவது நடைமுறையில் மிக முக்கியமான திடீர் இடையூறுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேவாலயங்களின் உலக கவுன்சில் பொது செயலாளர் ஓலாவ் பைக்ஸ் ட்வீட் அறிவித்தார், இந்த நிலைமை எங்கள் ஒற்றுமை மற்றும் பொறுப்பு கூறல், நினைவாற்றல், கவனிப்பு மற்றும் ஞானம், நம்பிக்கை மற்றும் அன்பின் அறிகுறிகளுக்காகவும் அழைப்பு விடுக்கிறது. இந்த நெருக்கடி நீண்ட கால தனிப்பட்ட மத வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை பொறுத்தவரை 19% அமெரிக்கர்கள் தங்கள் நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளதாகவும், 3% பேர் மட்டுமே மோசமாகிவிட்டதாகவும் ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. சுவிசேஷ ஊழியத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறு. மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை நேரடியாக கேட்டு அறிந்து அவர்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியவில்லை.
கோ ப்ரீச் அண்ட் பேப்டைஸ் இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியவில்லை. ஆதியில் கொண்ட அன்பு மலர்கிறது. கோ பேக் டு வேதாஸ். நெருக்கடி அதிகரிக்கும் போது பாவ உணர்வு ஏற்பட்டு மக்கள் தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு காலத்தில் பின்மாறி போனவர்கள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டவர்கள் இப்போது மனம் திரும்பி தேவனை தேட ஆரம்பித்து விட்டார்கள். March 2020 புள்ளி விவரப்படி 20 லட்சம் மக்கள் இங்கிலீஷ் பைபிளை டவுன்லோட் பண்ணியுள்ளார்கள். இது அந்த மாதத்தில் செய்யப்பட்ட அதிக அளவு பதிவாகும். மேலும் இங்கிலாந்து தேசத்தில் மார்ச் மாதத்தில் மட்டும் இங்கிலீஷ் பைபிள் 55% விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது மக்கள் தேவனை எந்த அளவிற்கு தேட ஆரம்பித்து உள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் அநேக சபைகளில் நடைபெற்று வந்த சமூக பணிகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டு வந்த போதிலும் அதையும் மேற்கொண்டு சமூக பணிகள் நடைபெற்றன. நமது சபையில் போதகர் அறிவித்த வண்ணமாக அநேகருக்கு ஊரடங்கு காலகட்டத்தில் உதவிகள் செய்யப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் சென்று வருவதற்கு பதிலாக தற்போது நேரலை மூலமாக செய்திகள் நம் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டது. இதனால் வேறு வேலை செய்பவர்கள் கூட தங்களது வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நேரம் எடுத்து நேரலையில் அதிகமாக சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். அடுத்ததாக எழுப்புதலின் காலம் இது. இக்காலகட்டத்தில் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜப வாஞ்சியும் எழுப்புதலையும் ஏற்படுத்தியுள்ளது. சபையாய் கூடும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை நாம் நிச்சயமாய் காண முடியும். சபையில் மட்டுமல்ல நம் இந்திய திருநாட்டிலும் பெரிய எழுப்புதலை நாம் காண முடியும். அடுத்து ஒரு மாற்றம் சபைகளை தாண்டிய ஆராதனை. நாம் அறிந்த மட்டில் சபையில் மட்டுமே நாம் கூடி வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் இதையும் தாண்டி பல வகைகளில் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியும், ஆராதிக்க முடியும் என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டோம். அதன்படி இதுவரை சுவிசேஷத்தை சபையில் மட்டுமே பிரசங்கித்து வந்த அநேகருக்கு நேரலை பிரசங்கம் மற்றும் வேறு வழிகளிலும் பிரசங்கம் செய்து பலதரப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு இது ஒரு பாடத்தை கற்பித்து உள்ளது. 5 மாதங்களாக தேவாலயங்கள் மூடப்பட்டு 5 மாதங்களுக்கு பிறகு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. நாம் பின்பற்ற வேண்டியவைகள். நமது அரசாங்கம் நமக்கு நிறைய விழிப்புணர்வு செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அரசாங்க சட்டத்திட்டங்களை மதித்து அந்த ஆலோசனைகளை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும். சபைக்கு வரும்போது போதகரை தொடர்பு கொண்டு நமது வருகையை நாம் பதிவு செய்யலாம். சபைகளில் கொரோனா பாதுகாப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படலாம். திருவிருந்தில் பங்கு பெற முடியவில்லை எனினும் குறிப்பிட்ட நபர்களை ஒழுங்கு செய்யப்பட்ட நேரங்களில் அழைத்து திருவிருந்து வழங்கலாம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நோயுற்றவர்கள் வீட்டில் தங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அறிகுறியற்ற நபர்கள் மட்டுமே மத இடங்களில் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். சபைக்கு வர முடியாத முதிர்வயது உள்ளவர்களுக்கு, நோயாளிகளுக்கு சபை குழு மூலம் சுவிசேஷம் அறிவிக்கலாம். திருவிருந்து சபை ஐக்கியத்தை அவர்களுக்குள் உண்டாக்கலாம். பக்தர்கள் 6 அடி தூரத்தை பராமரிக்க வேண்டும் மற்றும் முகமூடி அணிய வேண்டும். மக்கள் வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்பு கைகளையும் கால்களையும் சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவ வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த பாய்கள் அல்லது துணி துண்டு கொண்டு வந்து பயன்படுத்தலாம். பொதுவான பிரார்த்தனை பாய்களை தவிர்க்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். கொரோனா தொற்று காலகட்டம் ஒரு பார்வை. ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை கிட்டிச் செல்கிறது, ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை விட்டு போகிறது. ஒரு கூட்டம் வேதத்தை ஆராய்கிறது, ஒரு கூட்டம் வேதத்தை ஒதுக்கிவிடுகிறது. ஒரு சாரார் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், ஒரு சாரார் தேவனை தூரத்தில் வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். போதகரின் போதகத்துவத்தை தேவ வார்த்தைகளை கேட்காத உள்ளங்களும் உண்டு. போதகரின் போதகத்துவத்தை தேவ வார்த்தைகளை கேட்டு மனமாறி வாழும் மக்களும் உண்டு. விவிலியத்தை அலமாரியிலேயே வைத்திருந்தவரும் உண்டு. விவிலியத்தை அந்தங்குள்ள மன்னாவாக வாசித்தவரும் உண்டு. நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்ய தேவன் நமக்கு தந்த நல்ல தருணம் இது. உலக வேஷத்தை விட்டு, இருளின் பாதையை விட்டு, வெளிச்சத்தின் பாதைக்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்தவர்களை அழைத்துச் சென்றார். அன்பர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். நமது நம்பிக்கை ஜெபம் என்னும் ஆயுதம்தான். விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய கோபம் பற்றியும் முன்பதாக ஆரோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுக்காக பாவ நிபத்தி செய்து தூபம் போட்டான் என்று வேதம் கூறுகிறது. தூபம் என்பது ஜபத்தை குறிக்கிறது. தேவன் இரக்கம் காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் தாவீது கொள்ளை நோய் தீர்வதற்காக கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான் என்று பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் தேசத்துக்காக தாவீது செய்த வேண்டுகோளை கேட்டருளினார்.
ஏசாயா 26:20 கூறுகிறது, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்குள். இந்த வசனத்துக்கு ஏற்ப நாம் நிச்சயமாக இத்தனை நாட்களாக ஊரடங்கு நாட்களில் ஒழித்து கொண்டிருந்தாலும் இப்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நாட்களில் நாம் ஆன்மீக பாதையில் எப்படி இருக்க வேண்டும்? யாத்ராகமும் 15:26 வசனம் கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று கூறுகிறார். முடிவாக பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5:22 கூறுவது போல் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், தேவனையே எப்பொழுதும் சோதரித்துக் கொண்டிருங்கள், கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வாராக. ஆமீன். சிஸ்டர் பானுமதி அவர்கள், இந்த COVID-19 நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே வழிபாட்டு முறைகளிலே வரக்கூடிய மாற்றங்கள் என்ன என்று ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டினார்கள். ஆன்மீகம் என்ற சொல்லினுடைய பத விளக்கத்தையும் கொடுத்தார். இந்த COVID-19 அநேகரை தேவனுக்கு நேராக திருப்பியிருக்கிறது, இறை தேடலிலே தூண்டியிருக்கிறது, அதையும் அவர்கள் வெளிப்படுத்தினார். ஒரு சிலர் தேவனை விட்டு விலகியும் இருக்கிறார். ஒருவேளை தனிநபர் நற்செய்தி பணி செய்ய இயலவில்லை, ஆனால் மாற்று வழிகளிலே அதிகமான அளவு இறை பணி நடக்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, வேத அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடப்பது இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை நமக்கு தரும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக கருத்துரை வழங்க வருபவர் பிரதர் ஜெயக்குமார். இந்த COVID-19 பொருளாதார துறையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கியிருக்கிறது, இந்த மாற்றங்களை நாம் எப்படி மேற்கொள்வது என்று ஜெயக்குமார் நம்ம மத்தியில் கருத்துரை வழங்க வருகிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். பிரதர் ஜெயக்குமார், பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2020 கர்மேல் விழா சிறப்பாக நடைபெற உதவிய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப COVID-19 உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து இக்கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நெறியாளராக இருக்கும் அன்பு போதகர் அவர்களுக்கும் போதகரம்மா அவர்களுக்கும் ஏனைய தலைப்புகளில் கருத்துரையை சமர்ப்பிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சபை விசுவாசிகள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாதார மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். பணம் அல்லது பொருள் எவ்வாறு ஈட்டுவது, அதை எவ்வாறு செலவழிப்பது என்பதை பற்றிய முழு அறிவே பொருளாதாரம் எனப்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடும் அளவுகோல் GDP ஆகும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என கூறுவர். 10 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் GDP 6.2% என்ற நிலையில் இருந்தது. ஆனால் பண மதிப்பிழப்பு, GST, கொரோனாவால் ஏற்பட்ட ஊரடங்கு என இந்திய பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்தியா மட்டுமின்றி உலகளாவிய நிலையிலும் பொருளாதாரம் சரிந்துள்ளது. உற்பத்தி குறைவு, தேவை அதிகம் என சந்தையில் நிலவும் போது பணவீக்கம், மந்த நிலை ஏற்படுகிறது. சந்தையில் பொருளாதாரம் தொடர்ந்து நிலைத்திருப்பதே பொருளாதார மந்தம் அல்லது பணவீக்கம் எனப்படும். பணவீக்கத்தை ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என அளவிடுகிறார்கள். கடந்த 24 ஆண்டுகள் இல்லாத அளவாக இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு -23.9% சரிந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். மோசமான பொருளாதார நிலையை கொண்டுள்ள நிலையில் கொரோனா பரவல் பாதிப்பு காரணமாக நாட்டு உற்பத்தியில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. தேசிய புள்ளி அலுவலகம், புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் 2020-21 முதல்
முதல் காலாண்டில் ஏப்ரல் முதல் ஜூன் வரையில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபி மதிப்புகளை வெளியிட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் விவசாயத்துறை 3% வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த நிதியாண்டில் முதல் காலாண்டில் விவசாயத்துறை மட்டும் 3.4% வளர்ச்சியடைந்துள்ளது. ஏனைய துறைகள் அனைத்தும் சரிவடைந்துள்ளது. இதை தவிர வணிகம், கோட்டல், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு ஆகிய துறைகள் -47%, தொழில்துறை -38.1%, உற்பத்தித்துறை -39.3%, கட்டுமானத்துறை -50.3%, நிலக்கரித்துறை -23.3%, எரிசக்தி மற்றும் எரிவாயுத்துறை -7% சரிவடைந்துள்ளது. ஜிடிபி கிட்டத்தட்ட -23.9% வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. சுதந்திர வரலாற்றில் இல்லாத இது ஒன்றாகும். 2020 முதல் பாதியில் வீழ்ச்சி என்பது பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியும் பெரும் மந்த நிலை, அதாவது 2008 ஏற்பட்ட உலகளாவிய நிதி நெருக்கடியை விட அதிகமாக இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்திய பொருளாதாரம் மீண்டும் சீரான நிலைக்கு வர பல மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது. கொரோனா ஊரடங்கால் இந்தியாவில் 1.8 கோடி சம்பளதாரர்கள் வேலையிழந்துள்ளனர் என சிஎம்ஐஇ செய்திக்குறிப்பு கூறுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேலையிழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பேரிடரால் பல ஊழியர்கள் சம்பள குறைப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். பல தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயுள்ளது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் பொருளாதாரம் மிகவும் பாதிப்புக்குள்ளாக உள்ளது. சாலையோர விற்பனையாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலும் பொருளாதார நிலை பாதிப்பாக உள்ளது. ஏராளமான இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக உள்ளது. கிராமப்புறத்தில் சாதாரண குடும்பத்தின் வளர்ச்சி 9% குறைந்திருக்கிறது. மேலும் வாங்கு சக்தி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. மேல்மட்டம் முதல் அடிமட்டத்து மக்கள் வரை பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் பெண்களின் வறுமை விகிதம் 2019-2021 2.7% குறையும் என எதிர்பார்த்த போது கொரோனாவால் வறுமை இடைவெளி 9.1% அதிகரித்துள்ளது. மேலும் இந்த பெருந்தொற்று நோயால் அடுத்த ஆண்டுக்குள் 9.60 கோடி பேரை கூடுதலாக வறுமையில் தள்ளும். அவர்களில் 4.70 கோடி பேர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் என ஐநா அறிக்கை கூறியுள்ளது. பொருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம் அன்றாட வாழ்க்கையில் பணம் பொருள் தேவைப்படுவது அடிப்படையான ஒன்றாக உள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது உற்பத்தி மட்டுமல்ல, மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் மற்றும் மக்களின் நல வாழ்வையும் உள்ளடக்கியது. அத்தகைய பொருளாதாரத்தை மேற்கொள்ளும் ஆற்றலை பற்றி ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். பொருளாதாரத்தை மேற்கொள்ள மக்கள் பொருட்களை வாங்கும் சக்தி அதிகரிக்க வேண்டும். வாங்கும் சக்தியை 60% அதிகரித்தால்தான் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக கருதப்படும். கொரோனா ஒழிப்பில் கவனம் செலுத்தும் அரசு பொருளாதார துறையில் மக்கள் வாங்கும் சக்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிற்சாலைகளில் உற்பத்தியை பெருக்க பல சலுகைகள் வழங்க வேண்டும். விவசாயத்தை ஊக்குவிக்க இன்னும் சலுகைகள் கொடுக்க முன்வர வேண்டும். விவசாய வளர்ச்சியை பந்தய குதிரை போல தாவி செல்லும் வகையில் ஊக்குவிக்க வேண்டும். பணப்புழக்கம் வர மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மொத்த முதலீட்டில் 5% குறைவானதாக உள்ள வெளிநாட்டு முதலீடுகளை நம்பியிருப்பதை விட உள்நாட்டு சந்தையில் முதலீட்டை நம் அரசு ஊக்குவிக்க வேண்டும் என பேராசிரியர் அருண்குமார் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் புற்றுநோய் எப்படியோ அப்படித்தான் பொருளாதாரத்தில் பணவீக்கவும். ஆபத்தான பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என அரசு நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் மக்களை அரசு கண்டுகொள்ள வேண்டும். வணிக ரீதியிலான முடிவுகள் எடுப்பதற்கு அரசு உதவியாக இருக்க வேண்டும் என்று பன்னாட்டு நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிரிவின் உதவி இயக்குனர் ரணில் சல்கோடா கூறியுள்ளார். வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க அரசு முடிவு செய்ய வேண்டும். அரசு பணம் மக்களின் வளர்ச்சிக்காக செலவிடப்பட அரசு முன்வர வேண்டும். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு பணம் நேரடியாக அவர்களை சென்றடைய வழிவகுக்க வேண்டும். இழந்த பொருளாதாரத்தை மீட்க நாம் கடினமாக உழைக்க தீர்மானிப்போம். குடும்பத்தை வழிநடத்த தற்போது ஊதியம் குறைவாக இருப்பினும் பணி செய்ய ஆயத்தமாக இருக்க தீர்மானிப்போம். தற்போதைய சூழலில் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம். திட்டமிட்டு செலவு செய்வோம். கொரோனா தொற்று 2 ஆண்டுகள் நீடித்தால் மக்களின் வாழ்வாதாரம் பூஜ்ஜியத்திற்கு சென்றுவிடும். அரசின் பொருளாதாரம் அடிமட்டத்திற்கு சென்றுவிடும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு கவனமாக வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்ள வேண்டும்.
இந்தியா மற்றும் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களுக்கு கர்த்தர் தாமே நல்ல ஞானத்தை கொடுத்து துறைத்தனங்களுக்கு விலக்கி நிதிநிலையை ஏழை எளிய நடுத்தர மற்றும் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் நம் நாட்டின் பொருளாதாரம் உயரும் வகையில் அமைய நம் தேவனை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். எலியாவை கேரிதாற்றண்டையில் போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பார். உபாகமும் 8:18 கூறப்பட்டுள்ளபடி உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எனவே கர்த்தரை தேடுவோம், ஜெபிப்போம். கொரோனாவை நம்மை விட்டு விலக்கி பொருளாதாரத்தை மேற்கொள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொருளாதார மாற்றங்களை குறித்து, வீழ்ச்சியை குறித்து அநேக புள்ளி விவரங்கள், நல்ல ஒரு பொருளாதார நிபுணர் போல அநேக புள்ளி விவரங்களை ஜெயக்குமார் கொடுத்தார்கள். அதை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாங்கும் திறன் எப்படி பெருக வேண்டும், வாங்குகிற காரியங்களில் எப்படி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார்கள். அரசாங்கத்துக்கு நல்ல திட்டங்களை போடக்கூடிய நல்ல ஞானம் வழிநடத்தல் கொடுக்கும்படியாக அரசாங்கத்துக்கும் நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக நம்ம திரை கருத்துரை வழங்க வருகிறார்கள் சிஸ்டர் சரஸ்வதி. கலாச்சாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கும், இந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்ன, கலாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை குறித்து நம்மோடு கூட கருத்துரை வழங்க சிஸ்டர் சரஸ்வதியை நம்ம அழைப்போம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். சிஸ்டர் சரஸ்வதி. COVID-19 உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதனை மேற்கொள்ளும் ஆற்றலும் என்ற தலைப்பின் கீழ் ஏற்படுத்தியிருக்கும் இந்த நல்லதொரு கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் தலைமை போதகர் டாக்டர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது கருத்துக்களை கூற வந்திருக்கும் கருத்தாளர்கள் அவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் முதலாவது எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பின் கீழ் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி என் கருத்துக்களை முன்வைக்கிறேன். முதலில் கலாச்சாரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கலாச்சாரம் என்றால் பண்பாடு. பண்பாடு என்பது பண்பட்டு ஒழுகுதல், அதாவது ஒரு சமூகத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறை, அவர்களுக்கு என்ற தனி பழக்க வழக்கங்கள் கடைபிடிப்பர். உணவு பழக்க வழக்கம், உடை அணிதல், மொழி, கலைகள், திருமண ஒழுங்கு, குடும்ப வாழ்வு, தொழில் முறை, மதம் சார்ந்த முறை, செயல்களில் நல்லது கெட்டது போன்றவைகளை உள்ளடக்கியதே. இவைகளை நம் முன்னோர்கள் வரையறுத்து கடைபிடித்து வந்தனர். கலாச்சாரத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்று பார்ப்போம். பொதுவாக நம் கலாச்சாரத்தின்படி யாராவது நமக்கு வேண்டிய உறவினர் அல்லது நண்பர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருப்பின் நாம் போய் பார்த்து ஆறுதல் கூறி ஏதாவது உதவி செய்துவிட்டு வருவது ஒரு வழக்கமாக உள்ளது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் லாக்டவுன் ஊரடங்கில் எந்தவித போக்குவரத்து வசதி இருந்தாலும் பயணிப்பதில் சிக்கல் உள்ளது. சுதந்திரமாக வெளியே செல்லவும் முடியவில்லை. மருத்துவமனைக்கு சென்றால் எங்கு கொரோனா தொற்றிக்கொள்ளுமோ என்ற பயம் வேறு. ஆனால் வியாதியில் மருத்துவமனையில் இருப்பவர்கள் யாருமே நம்மளை பார்க்க வரவில்லையே என்ற எண்ணம் மேலோங்கி வருத்தத்தை உண்டு பண்ணும். கோபம் வரும். வருந்தி கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்ம தேற்றிக்கொள்ள வேண்டியதுதான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது விருந்தோம்பல் என்பதை பற்றி பார்ப்போம். மிக மிக முக்கியமானதாக சமூகத்தில் எதிர்பார்க்கப்படும் பண்புகளில் ஒன்று. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்று ஐயன் வள்ளுவன் கூற்று. அனிச்ச மலரே முகர்ந்தால் வாடிவிடும். அதுபோல விருந்தளிப்பவர்கள் இன்முகமற்று இருந்தால் விருந்தினர் வாடுவர். யாராவது நம்ம வீட்டிற்கு நம்மை பார்க்க வந்தால் அவர்களை வரவேற்று உபசரிப்பது நமது கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு. இந்த காலகட்டத்தில் COVID-19 நானும் தொற்றில்லாமல் நலமாக இருக்கணும் என்ற கோட்பாட்டில் கேட்டுக்கு வெளியே நிற்க வைத்து ஓரிரு நிமிடத்தில் விசாரித்து அனுப்ப வேண்டி இருக்கிறது. மனவிட்டு பேச முடியவில்லை. உறவில் விரிசல் ஏற்படுகிறது. இப்பொழுது உள்ள நடைமுறை வாழ்க்கையின் அவசியத்தை உணர்ந்து இச்சூழ்நிலையை நாம் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும்.
ஜீவனை காத்துக்கொள்ள டிஸ்டன்ஸை கடைபிடிக்க வேண்டாமா? வேண்டியுள்ளது, அவசியம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கைகால் முகம் கழுவுதல். அந்த காலத்தில் வீட்டின் வாசலில் ஒரு வாளியில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். பக்கத்திலே ஒரு சொம்பு வைப்பார்கள். வெளியில் சென்றுவிட்டு வருபவர்கள் அந்த தண்ணீரை எடுத்து முகம் கை கால் கழுவிவிட்டு பின்பு வீட்டிற்குள் வருவார்கள். இந்த பழக்கம் நாளடைவில் மறைந்துவிட்டது. ஷூ காலுடன் ஹாலில் சோஃபாவில் போய் உட்காருவது, செருப்பு காலுடன் உள்ளே செல்வது, வெளியில் உள்ள கிருமி சேர்த்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. COVID-19 கிருமியிலிருந்து தப்பிக்க வேறு வழி இல்லை. நாம் மீண்டுமாக பழைய பழக்கத்திற்கு வந்தாக வேண்டியுள்ளது. நம் வேதாகமத்தில் லேவியராகம் புத்தகத்தில் 15 அதிகாரத்தில் நம்மளுடைய தூய்மையை பற்றியும் கை கழுவுவதை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது கிருமி நாசினி போட்டு கையை நாம் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியுள்ளது. இந்த மாற்றம் நம் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. இந்த பழக்கம் மக்களிடையே தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். நம்முடைய கலாச்சாரத்தில் ஆரோக்கியமான வாழ்விற்கும் சுகாதாரமான பழக்க வழக்கத்திற்கு முக்கியத்துவம் இருந்தது. சுத்தம் சோறுபோடும் என்ற சிந்தனையும் இருந்தது. மக்களின் மனநிலையும் ஆரோக்கியமாக இருந்தது. வியாதியும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ வெளிக்காற்றில் சுதந்திரமாக போக முடியவில்லை, மாஸ்க் அணியவில்லை எனில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலை, ஆரோக்கிய சீர்கேடு, நுண்கிருமி தொற்று ஒட்டிக்குமோ என்ற பய உணர்வு. நம் உயிர் நமக்கு மிகவும் அவசியம். இதனுடனே வாழ பழகிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. பழகுவோம். உணவு பழக்கங்கள் உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கவும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய உணவாக கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி, திணை போன்ற மில்லட்ஸ் பயன்படுத்தி வந்தனர். இயற்கையான காய்கறிகள், பழங்கள் அருந்தி வந்தனர். கால மாற்றத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற உணவு பழக்கங்களில் மாற்றம் வந்து அதிகமான வியாதியும் ஆரோக்கிய சீர்கேடும் வந்தது. எதிர்ப்பு சக்தி குறைந்தது. வைட்டமின் சி, ஜிங்க், விட்டமின் டி உள்ள உணவு எடுத்துக்கொள்ளுங்கள், வெயிலில் 15 நிமிடம் நில்லுங்கள் எனவும் இந்த வகையான சத்துக்கள் உள்ள பழங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்படுகிறோம். மீண்டுமாக பழைய பாரம்பரிய உணவு முறைக்கே நாம் வந்திருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது மருத்துவ முறை. பழைய முறையில் எந்த வியாதி வந்தாலும் கஷாயம், எண்ணெய், லேகியம் போன்ற மூலிகைகளினால் செய்யப்பட்ட பொருட்களை வைத்து தான் வியாதியை குணமாக்கினர். அந்த காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது. நாளடைவில் இவைகள் மாறி அவசர உலகத்தில் அவசரமாக உடனடியாக வியாதி குணமாகணும் என்ற நோக்கில் மருந்தே உணவாகிவிட்டது. ஆங்கில மருந்துகள் நுழைந்தன. இதனால் பக்க விளைவுகளையும் சந்திக்க வேண்டியுள்ளது. COVID-19 தொற்றால் இருக்க எதிர்ப்பு சக்தியை தருகிற மூலிகை குடிநீர், இப்பொழுது நம்ம அதிகமாக பேசப்படுகிற கபசுர குடிநீர் மீண்டுமாக வந்துள்ளது. மூலிகை வைத்தியமும் பழையபடி நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறாக நாம் பழைய மருத்துவ முறைக்கே சென்று அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். அடுத்தது பார்த்தீர்களானால் தொழில் செய்தல் பற்றி பார்ப்போம். பொருள்களை ஈட்டுதல், திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்ற முன்னோர்களின் வரிக்கு ஏற்ப வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்றனர். இந்த COVID-19 வந்த பிறகு வீட்டிற்குள்ளே அடைபட்டு இருக்க வேண்டியுள்ளது. வீடு தாண்டி, தெரு தாண்டி, ஊரு தாண்டி செல்ல முடியவில்லை. இச்சூழல் இப்படித்தான் என்பதை உணர்ந்து வீட்டிலிருந்து வேலை செய்கின்றனர். ஆன்லைன் மூலம் டியூஷன் எடுக்கின்றனர். இவ்வாறாக இந்த சூழ்நிலையை மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். திருமண வைபவம். நம் கலாச்சாரப்படி ஊரை கூட்டி உறவை கூட்டி தான் திருமண வைபவம் நடைபெறும். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் 30 பேர் மட்டும்தான் கலந்து கொள்ளணும். மாஸ்க், சானிடைசருடன் 2 மீட்டர் டிஸ்டன்ஸு கடைபிடிக்கணும். அதுவும் கொரோனாவிற்கு முன்பே திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பவர்கள் மட்டும்தான் இப்பொழுது திருமணம் நடத்த முடியும். பெண் மாப்பிள்ளை மாஸ்க் அணியணும், டிஸ்டன்ஸு கடைபிடிக்கணும். இப்படியே நாம் இந்த சூழ்நிலையை பழகிவிட்டால் நம்மால் இது இந்த காலகட்டத்தை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக டெத் செர்மனி. நம்மளுடைய ஒரு இறப்பு இருக்குமாயின் அதில் ஃபியூனரல் பிளேஸ் கூட்டம் கூட முடியாது. மாஸ்க்கு, டிஸ்டன்ஸு கடைபிடிக்கணும். அதிகமான நபர்கள் அதில் அந்த ஃபியூனரல் செரிமனியில் கலந்து கொள்ள முடியாது. இப்படியாக இந்த லாக்டவுன் சூழ்நிலையை நாம் மேற்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். கடவுள் வழிபாடு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அவரவர்கள் வணங்கும் தெய்வம் இருக்கும் ஸ்தலத்திற்கு சென்று அவர்கள் வழக்கப்படி வணங்கி வந்தனர். பண்டிகைகள், திருவிழாக்கள் நடத்தி வந்தனர். இப்போதைய சூழ்நிலையில் வலைதளம் மூலமாக வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இறை சமூகத்தில் அமர்ந்து இறைவனை தொழும் காலம் மாறியுள்ளது. இப்படியாவது தரிசிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது என நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டியுள்ளது. COVID-19 உலகத்தில் கலாச்சாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை பற்றி தற்பொழுது பார்ப்போம். ஃபாரின் கல்ச்சர், கிரீட்டிங் பண்ணுவது, ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்தும் பொழுது கை குலுக்குதல்,
ஹக்கிங் தழுவுதல். இந்த முறை மாறி இருக்கரம் கூப்பி ஒருவருக்கு ஒருவர் கனப்படுத்தி கொள்ளும் முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் டூர்ஸ், ஸ்போர்ட்ஸ் மியூசியம், ஜூ, டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், தியேட்டர், ஆர்கெஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ், ஆர்ட் கேலரிஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாவற்றையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். ஒர்க் கல்ச்சர், ஒர்க் கல்ச்சர் ஹேஸ் பின் மாடிஃபைடு டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் என்கரேஜிங் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு பி கண்டக்டட் ஆன்லைன். 2 meters டிஸ்டன்ஸ் மற்றும் ரெகுலராக கிருமி நாசினியினால் கைகளையும் அவர்கள் இருக்கும் இடத்தையும் அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிஸ்னஸ் பீப்புள் உள்ளூர் வெளியூர் செல்வதை குறைத்து கொள்ளவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மற்றும் ஃபோன் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பர்மனண்ட் க்ளோஷர். மெனி ஆர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிஷர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் க்ளோஸ்டு பர்மனண்ட்லி பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக் டியூ டு லாஸ்ட் ரெவென்யூ. இவ்வாறாக உலகத்தில் அவர்களுடைய கல்ச்சர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த கொரோனாவுடன் வாழ அவர்களும் தங்களை பழகிக்கொள்கிறார்கள். எளிமையாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசுவின் வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. உன்னை 1 mile தூரம் நடக்க சொன்னால் 2 mile தூரம் நடக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைப்படி நடந்து பழகிக்கொள்வோமாயின் எந்த சூழ்நிலையும் நம்மால் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மில் உருவாக்கி கொள்ளலாம். இந்த வாய்ப்பு அளித்த போதகர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனாவுடன் வாழ பழகிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொரோனாவினாலே வந்திருக்கிற மாற்றங்கள் கலாச்சாரத்தில் நல்ல மாற்றங்களை தான் கொண்டு வந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தும் வலியுறுத்தப்பட்டது. அதனால் இந்த மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாற்றங்களோடு கூட வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இப்போது நிறைவுரை வழங்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறேன். எல்லா அறிஞர் பெருமக்கள் மிக நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணி குறிப்புகளை எடுத்து புள்ளி விவரங்களோடு கூட 7 பேர் மிக சிறப்பாக பேசினார். மாற்றம் என்றால் என்ன? மாற்றம் என்றால் என்ன? மாற்றம் என்றால் அதற்கு பதிலாக இது என்பதுதான் மாற்றம். அதற்கு பதிலாக இது என்பதுதான் மாற்றம். பிரியமானவர்களே, இந்த கொரோனா 19 குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, கல்வியிலே, கலாச்சாரத்திலே, ஆன்மீகத்திலே இப்படி சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் எப்போதுமே உலகத்திலே மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. குடும்பம் என்று சொன்னார், அன்றைக்கு இருந்த குடும்பத்தை பற்றிய புரிந்து கொள்ளுதல் வேறு, இடைக்காலத்தில் குடும்பத்தை பற்றிய புரிந்து கொள்ளுதல் வேறு, இன்றைக்கு குடும்பத்தை பற்றியுள்ள புரிந்து கொள்ளுதல் வேறு. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. முன்பு இலக்கியங்களிலே, கதைகளிலே, சினிமாவிலே கூட்டு குடும்பம் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து தன் கணவனை பிரித்து கொண்டு போகிற அந்த பெண்ணை வில்லியாக காண்பிப்பார், மோசமான பெண்ணாக காண்பிப்பார். அடிக்கப்படுகிற மாடு போல் அவள் பின்னாலே அவன் போகிறது போல் சித்தரிப்பார். காலம் மாறியது. தனி குடித்தனம் அது பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டது. அப்போ தனி குடித்தனத்துக்கு பிள்ளைகளை அனுப்பாத அந்த பெற்றோர், அந்த மாமியார் வில்லியாக சித்தரிக்கப்பட்டார். அந்த மருமகள் தனி குடித்தனம் போகும்போது அந்த மாமியார் பலியாடாக காணப்பட்டார். இன்றைக்கு பிள்ளைகளை தனி குடித்தனம் அனுப்பாத மாமியார் வில்லியாகவும் அந்த மருமகள் பலியாடாகவும் மாற்றப்பட்டார். அதில் அப்படியே பழகிட்டோம். இப்போ இது ஒரு பொருளாகவே இல்லை, தனி குடித்தனம் என்பது
சாதாரண ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. இப்படி குடும்ப உறவுகளில் எத்தனையோ மாற்றங்கள். வேதாகமத்தில் தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல என்று இருக்கிறது. ஆனால் பொதுவாக நான் சிறு பையனாக இருக்கும்போதெல்லாம் தாய் பிள்ளையை தூக்கி சுமப்பதை தான் பார்த்துருக்கிறேன். தகப்பன் கை வீசி கொண்டு பக்கத்தில் போகிறான். பெண்ணடிமைத்தனத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு ஒரு மாற்றம், அநேக இடங்களில் தகப்பன்மார் மீண்டும் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். குடும்பத்தில் மாற்றம் என்றும், இன்றைக்கு வீட்டில் இருக்கிற கணவன் சமைக்க ஆரம்பிக்கிறார், ருசியான பதார்த்தங்களை செய்ய ஆரம்பிக்கிறார், மாற்றம் வருகிறது. அதற்கு பதிலாக இது, இவர்கள் சமைப்பதற்கு பதிலாக இவர்கள். பிரியமானவர்களே, எல்லா துறைகளிலேயும் மாற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்குள்ள திருமணங்களுக்கும் இன்றைக்குள்ள திருமணங்களுக்கும் இந்த கோவிட் 19 பிறகு நடக்கிற திருமணங்களுக்கும் பல மாற்றங்கள் உண்டு. மாற்றங்கள் புதியவைகள் என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு ஒருவர் மரித்தால் 40 கழித்து துக்க நிவர்த்தி கூட்டம் வைப்பார்கள். பின்பு 16 3 மறுத்த அன்றைக்கே ஒரு ஜபக்கூட்டம். மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால் இனி மாற்றம் வரும், மாற்றம் மாற்றம் வரும். இன்றைக்கு இருக்கிற ஒரு பழக்க வழக்கத்திற்கு பதிலாக இன்னொரு பழக்கம் வரும். கல்வியை பற்றி சொன்னார், ஆன்லைன் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை, ஒருவேளை இந்த ஆன்லைனுக்கு முன்பாக இருந்த கல்வி முறை, அதுவே பல மாற்றங்களில் வந்தது தானே. நாம் அறிந்தே குருகுல கல்வி உண்டு. ஒரு குருவிடத்தில் போய் தங்கியிருந்து படிக்கிற கல்வி முறை இருந்தது. அந்த கல்வி முறை மாறியது தானே. இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை பல 100 இருந்த கல்வி முறை அல்ல. கல்வி முறையில் மாற்றம் இருந்தது. இன்றைக்கு இன்னொரு மாற்றம் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் எதிரே வருவாரானால் நாங்கள் சைக்கிளில் போகிற பிள்ளைகள் இறங்கி நிற்போம். அது ஒரு வழக்கமாக பழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு மாற்றம் வந்தது. ஆசிரியரை பார்த்து ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் பறக்கிற காலம் வந்தது. இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பில் டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது இந்த பிள்ளை படுத்துக்கிட்டு கடலை குறிச்சிக்கிட்டு பாடம் கவனிக்கு. மாற்றம் வந்திருக்கு. பிரியமானவர்களே, பொருளாதாரம் வாங்குத்திறனை பற்றி பார்த்தோம். சில 30-40 முன்பாக வீடுகளில் இந்த மின்விசிறி கிடையாது. கல்யாண வீட்டில் கூட கையில் விசிறி வீசிக்கொள்வதற்கு ஒரு விசிறி கொடுப்பார். இன்றைக்கு கிட்டத்தட்ட குடிசைகளில் கூட குளிர்சாதன வசதி வந்திருக்கிறது. யாரோ ஒரு வீட்டில் வால்வ் ரேடியோ இருக்கும். அது நியூஸ் ஆரம்பிக்கும்போது நம்ம ஆன் பண்ணோன்னா நியூஸ் முடியும்போது தான் அது ஆக்டிவ் ஆகும். டிரான்சிஸ்டர் வந்தது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்தது. இன்றைக்கு எங்கேயோ போயிட்டோம். ஸ்மார்ட் டிவி, 3D. பிரியமானவர்களே, இன்னும் வேகமாக அப்போ பொருளாதாரத்துறையிலே நம்முடைய வாங்கும் திறன் எவ்வளோ வித்தியாசமாக மாறியது. கலாச்சார மாற்றங்கள் இப்படி எல்லாவற்றிலேயும் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களிலே மகிழ்ச்சியும் இருக்கும், துக்கமும் இருக்கும். மாற்றங்களிலே மகிழ்ச்சியும் இருக்கும், துக்கமும் இருக்கும்.
ஒரு நிகழ்வு. ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான பெண் பிள்ளை. அந்த பெற்றோர் மிக பாசமாக அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளையும் பாசத்துக்குரிய பிள்ளையாக, அந்த குடும்பத்துக்கு இன்பம் சேர்க்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறார். 20-23 வயது ஆகிறது. பிள்ளைக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நல்ல கணவன், நல்ல மாமனார் மாமியார், நல்ல பண்புள்ள குடும்பம். இந்த பெண்ணின் பெற்றோருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. நல்ல விருந்தோம்பல், தொடர்ந்து திருமணச் சடங்குகள். பிரியமானவர்களே, நாள் வருகிறது. இந்த மகளை கணவன் வீட்டிலே கொண்டு அந்த தகப்பன் விடுகிறான். 23 ஆண்டுகள் இந்த வீட்டுக்கு இன்பம் சேர்த்தவள், நல்ல திருமண மகிழ்ச்சி தான். ஆனால் இப்போது ஒரு மாற்றம், நல்லா சந்தோஷமாக திருமண காரியங்களை பார்க்கிறான். ஆனால் அந்த பிள்ளையை ஒரு புதிய சூழ்நிலையிலே விட்டுவிட்டு, இனி அந்த பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை இல்லை, இனி அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கணவனோடு வர வேண்டும், அவருடைய அனுமதியோடு தான் வர வேண்டும், சுதந்திரமாக வர முடியாது, வரக்கூடாது. அந்த பிள்ளையை இன்னொரு வீட்டில் விட்டுவிட்டு அந்த தகப்பன் திரும்புகிறான், கண் கலங்கி விடுகிறான். என் வீட்டில் பிறந்த பிள்ளை, என் வீட்டில் செல்லமாக வளர்ந்த பிள்ளை, எனக்கு இன்பத்தின் ஊற்றாயிருந்த பிள்ளை, இனி என் பிள்ளை இல்லை. துக்கம் தொண்டை அடைக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் வராவிட்டால் அதுவும் துக்கமாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களை இறை அருளாலே கண்டிப்பாக நாம் மேற்கொள்ள முடியும். மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் என்பது மாறாதது. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. என்னுடைய பொருள், மாற்றம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆன்மீகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள், என்னுடைய 40 ஆண்டு அனுபவத்திலே இன்னும் சிறு பிள்ளையிலிருந்து நான் பார்த்ததை வைத்து சொன்னால், அன்றைக்கு இருந்த ஆன்மீக நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற ஆன்மீக நிலை வேறு. கோவிலுக்கு முன்பாகவே எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன, இன்னும் சில மாற்றங்கள் வரலாம். மாற்றம் என்பதே மாறாதது, மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, 3 மாற்றங்கள் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டிய மாற்றங்கள். மற்ற மாற்றங்களோடு கூட நாம் இணைந்து வாழ வேண்டும், வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மின்விசிறி இல்லாமல் இருந்தோ, குளிர்சாதன வசதி வந்தது, ஒருவேளை இன்றைக்கு மின்விசிறி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இல்லாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். 3 மாற்றங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள். மற்ற எல்லாவற்றுக்கும் நாம் இணைந்து போய்விடலாம். என்ன 3 மாற்றங்கள்? முதலாவது மாற்றம் இல்லாமையிலிருந்து உருவானது. இல்லாத ஒரு நிலையில் நாம் இருந்தோம். தாயின் கற்பத்தில் ஒரு சின்ன கருவாக உருவாவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோம், என்ன மாற்றம் வந்தது, எப்படி அந்த ஒரு கருவாக உருவானோ, அதற்குள்ள எத்தனை அணுக்கள் இருந்தன, எப்படி நம்மை தேவன் உருவாக்கிற ஆலோசனையில் எவ்வளோ ஆச்சரியமானவை, எவ்வளவு தனித்தன்மை உடையவர்களாக, உரு இல்லாத நம்மை
உருவாக்கிற ஒரு பெரிய மாற்றம். அது ஒரு சாதாரண ஒரு செல் ஒரு ஆண்மகனாக ஆண்மகளாக பிறக்குது. எவ்வளவு ஆற்றல் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஆச்சரியமாக ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்படுகிறது. ஒரு பெரிய மாற்றம். இது ஒரு பெரிய மாற்றம். யோசித்து பார்த்து மாற்றம் 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 என்பது கல்யாணத்துக்கு 500 பேர் வந்தாங்க, இனி 50 பேர் வருவாங்க என்பது மாற்றம் அல்ல. வெளியூரில் இருக்கிற பிள்ளைகள் ஈம காரியங்களுக்கு வர முடியாது என்பது மாற்றம் அல்ல. இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பெரிய மாற்றம். நீ உரு இல்லாத இருந்த நீ உரு பெற்றிருக்கிறாய். தற்செயலாக நடந்ததா தேவ செயலாக நடந்ததா? இது ஒரு கிரேட் சேஞ்ச், கிரேட் சேஞ்ச். இதை நம்ம உணர வேண்டும். ஐ எம் நாட் அன் ஆக்சிடென்ட். ஏதோ ஒரு விபத்து திடீர் நான் வந்து உருவாயில்ல. தேவனுடைய டர்னல் பிளான். சரி, இப்படி உருப்பெற்ற நாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இன்னொரு பெரிய மாற்றம் வருகிறது. மறுபடி பிறக்கிறேன், என்னை நான் அறிகிறேன், என்னை படைத்தவரை நான் அறிகிறேன், பாவ வாழ்க்கையிலிருந்து ஜெயம் பெறுகிறேன், அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்குள்ளாக வருகிறேன், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக வருகிறேன். இந்த மாற்றம் எனக்கு எப்படி வந்தது? இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் என்னுடைய குடும்பம், என்னுடைய கல்வி, என்னுடைய பொருளாதாரம் எல்லாவற்றிலேயும் மாற்றத்தை உண்டாக்குகிறது. என்னுடைய கலாச்சாரம், குடும்ப உறவு முறைகள், வேதத்தை பற்றி எல்லாரும் சொன்னார். அந்த வேத வசனத்தின்படி, அந்த கட்டளையின்படி, அந்த பிரமாணத்தின்படி அதை அறிந்து கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை வருகிறது. இந்த மாற்றம் ஒரு ஆச்சரியமான மாற்றம். மற்ற மாற்றங்கள் எல்லாம் மாற்றம் என்றே அல்ல. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மாற்றங்களோடு வாழ பழகிக்கொண்டே இருக்கும். ஒன்று உரு இல்லாததிலிருந்து உரு பெற்ற ஒரு மாற்றம். அது தேவனுடைய செயல். அதே தேவனுடைய செயல் நாம் இறை மக்களாக மாறுகிறோம், தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம். மனிதர்களாக பிறந்த நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறது. ஒரு பெரிய மாற்றம். இது நம்முடைய கற்பனா சக்தியினாலே வருகிறதல்ல. மூன்றாவது ஒரு மாற்றம், யாருமே தவிர்க்க முடியாத மாற்றம். எப்படி உரு இல்லாமையிலிருந்து நாம் ஒரு உரு பெற்றோமோ, அதே போல் இந்த மேன் இந்த சரீரம் அழிந்து வேறொரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம். எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போக போகிற இந்த பூமியில் கண்டிப்பாக இந்த மாற்றம் வரும். பொருளாதாரத்தில் மாற்றம் வருகிறதோ வரவில்லையோ, கல்வி முறையில் மாற்றம் வருகிறதோ வரவில்லையோ, இந்த மாற்றம் நல்ல மாற்றமா இல்லாவிட்டால் இந்த மாற்றம் கேடு உள்ள மாற்றமா என்று இருக்கலாம். ஆனால் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வருகிற மாற்றம், இன்றைக்கு இந்த பூ உலகில் இருக்கிற நாம் இந்த உலகில் இல்லாதபடி போக போகிறோம். யாரும் தவிர்க்க முடியாது. அப்போ அந்த மாற்றத்தை மேற்கொள்ளும் ஆற்றல் என்ன? அந்த மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்தை மேற்கொள்ளும் ஆற்றல் என்ன? நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கலாம்.
கிறிஸ்துவுக்குள்ளாக நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நான் நம்புகிறோம். ஏன் வேதத்தை நம்ப வேண்டும்? வேதத்தை நம்பாமல் வேறு எதை நம்ப முடியும்? என்னை அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராக நடத்தியிருக்கிறது. அது அழிவிலிருந்து என்னை அழியாமைக்கு நேராக நடத்தும், அழிவிலிருந்து அழியாமைக்கு நேராக நடத்தும். நிச்சயமாக தெரியும் பிரியமானவர்களே, இந்த மாற்றத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வியில் வருகிற மாற்றங்கள், குடும்பத்தில் வருகிற மாற்றங்கள், இப்போ இந்த மாற்றங்களை எல்லாம் என்ன செய்கிறது? எல்லாரும் சொன்ன கருத்தை தான் தொகுத்து ஒரே வழியிலே சொல்லுகிறேன். வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைப்போமையானால் இந்த எந்த மாற்றமும் நம்மை பாதிக்காது. வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைப்போமையானால் அது பொருளாதார மாற்றம், கல்வியிலே வருகிற மாற்றம், எந்த மாற்றமும் நம்மை பாதிக்காது. இந்த மாற்றங்களெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. கல்வியில் எத்தனையோ மாற்றங்கள் வந்து விட்டது. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். கோவிலுக்கு முன்பாக இருக்கிற கல்வி முறையில் சம வாய்ப்பு இருக்குதா? சம வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இத்தனை தளங்கள் இருக்காது. ஸ்டேட் போர்டு என்று சொல்லுகிறோம், மெட்ரிக் என்று சொல்லுகிறோம், சிபிஎஸ்இ என்று சொல்லுகிறோம், ஐஎஸ்சி என்று சொல்லுகிறோம், இன்டர்நேஷ்னல் சிலபஸ் என்று சொல்லுகிறோம், கேம்பிரிட்ஜ் என்று சொல்லுகிறோம். சம வாய்ப்பு இருக்கா? சமதளத்தில் இருக்காங்களா என்றால் இல்லையே. ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தானே செய்யுது. எல்லாருக்கும் சிபிஎஸ்சியில் படிக்கிற வாய்ப்பு, எல்லாருக்கும் ஐசிஎஸ்சியில் படிக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதே போல் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் ஆன்லைனில் படிக்கிற வாய்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, மாற்றங்களோடு வாழ பழகுகிறோம். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு மாற்றம், இன்றைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இல்லாமல் போவோம், எங்கே போவோம்? அந்த மாற்றத்தை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இந்த மூன்று மாற்றங்களை தவிர மற்ற எல்லா மாற்றங்களும் வரும் போகும். அந்த மாற்றங்கள் தான் நிரந்தரமானவைகள். ஆனால் மூன்று மாற்றங்கள் இல்லாமையிலிருந்து, உரு இல்லாமையிலிருந்து உரு பெற்றது ஒரு பெரிய மாற்றம். அப்படி உருபெற்ற மானிடர்கள் மத்தியிலே இறை மக்களாக சிலர் மாறுகிறார்கள். அது ஒரு பெரிய மாற்றம். மனிதன் தேவனாகிறான், தேவ பிள்ளையாகிறான், தேவகுமாரன் தேவகுமாரத்தையும் ஆகிறான், புது சிருஷ்டியாகிறான். எ கிரேட் சேஞ்ச், எ நியூ கிரியேஷன். அந்த நியூ கிரியேஷன் தேவ சாயலாகவே மாறுகிறான். அந்த மாற்றத்துக்கு அவரை சந்திக்கும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வான். கோவிட் 19 உள்ள மாற்றங்கள் மாத்திரமல்ல, நாம் ஒரு நாள் உருமாறி தேவ சாயலாயிருப்போம். அந்த நாளுக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரர் டேவிட் ராஜ் அவர்களை நன்றி உரை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் கர்மேல் விழா இணையதளம் வழியாக சிறப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக தேவனாகிய கர்த்தருக்கு கோடாங்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாள் நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் கர்மேல் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் போதகர் ஐயா அவர்கள் நெறியாளராக இருந்து பல வினாக்களுடன் கருத்துக்களை நேர்முறைப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி. கருத்தாளர்கள் நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து பேசி தெளிவுபடுத்திய ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்துக்களத்தை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்காக உழைத்த, ஒத்துழைத்த,
சகோதர சகோதரிகளுக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் ஊடகத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பாஸ்டர் அம்மா இப்பொழுது கர்மேல் பாடல் பாடுவார்கள். நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட ஆமே. நிறைவு ஜெபமும் ஆசீர்வாதமும் கூறும்படி நமது போதகரை அன்புடன் அழைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்மேல் விழாவை உழவாயினர் பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்த அன்புக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எட்டாம் தேதி இருந்த ஸ்தோத்திர ஆராதனை, வேத வினாவிடை போட்டி, கீத ஆராதனை, சாட்சி ஆராதனை, இன்றைக்கு ஆண்டவரே இந்த கருத்தரங்கம், இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி நிறங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்த அன்புக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையாரை ஆசீர்வதி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவர், உடைய கிருபை உள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே, தேவ சமாதானத்தோடு கடந்து போக உதவி செய். எப்படியாகிலும் இந்த கொடிய அச்சுறுத்தலிருந்து ஆண்டவரே உலகம் முழுவதும் உள்ள ஜனத்தை இரக்கமாய் மீட்டரலாம். ஆண்டு இறங்கும் ஆண்டவரே, இரக்கம் செய், இரக்கம் செய்ய ஆண்டவர். எல்லா பயத்துக்கும் பயங்கரங்களுக்கும் விலைக்கு காத்தரலாம். அன்பின் இயேசுவே, எந்த மாற்றங்கள் வந்தாலும் உம்முடைய வசனம் மாறாதது, உம்முடைய சத்தியம் மாறாதது, உமக்குள்ளாக நாங்கள் மாறுவதில்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நம்பிக்கையின் பலத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய். கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே, சீக்கிரத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க நல்ல வழிவகைகளை திறந்து தாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியாவுடைய அன்பின் அந்யூன்ய ஐக்கியமும், ஸ்நேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 31 ஆண்டும் வரப்போகிற ஆண்டுகளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷலோம் அலைக்கும். ஆமேன்.